நிறைய காசு வச்சிருப்பார் போல. நல்ல பணக்கார பையனா பாத்துருக்காங்க போல அம்மா. அதெல்லாம் தாண்டி அர்ஜுன் எங்க வீட்டுல ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பாக்குற மாதிரியும் இருக்கான். அண்ட் என்ன ரொம்ப கியூட்டா ப்ரப்போஸ் பண்ணான். சோ ஓகே சொல்லிட்டேன். ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு ஷில்பா. ஆஃப் கோர்ஸ் யூ ஹேவ் டு பி ஹாப்பி. திவ்யா, வாழ்க்கையில கல்யாணம்ன்றது ஒருத்தருக்கு எத்தனை தடவை நடக்க போகுது? சாரி, சில பேருக்கு ரெண்டு தடவை கூட வரலாம். தெரியாம சொல்லிட்டேன். நீயே சாரி சொல்ற. உண்மையே தானே சொன்ன. ஹேய், உன்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் பத்தி நீ எதுவுமே சொன்னதே இல்லையே. இப்போ ஏன் அவனை ஞாபகப்படுத்துற? அதெல்லாம் இப்பவும் முடிஞ்சு போன கதை. அப்படி என்ன ஆச்சு? ஹே, ப்ளீஸ் சொல்லு திவ்யா. என்ன சொல்லணும்? அவர் எப்படி அர்ஜுன் மாதிரி கியூட்டா? கியூட்டா, சரியான ஃப்ளோட். 10 வயசுல அவன் என்ன பண்ணான் தெரியுமா? எல்லாரும் முன்னாடி வாங்க, லைன்ல நில்லுங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஓகே கிட்ஸ், எல்லாரும் நான் விசில் அடிச்ச உடனே உள்ள குதிக்கணும், சரியா? Get ready, we are gonna do பாத்து பயப்படுற சரியான சோப்லாங்கி வெயிலே நில்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திவ்யா. நீங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமா, அது ஒரு கல்யாணம். கல்யாணத்தானிக்கு அவன் என்ன கூத்து பண்ணா தெரியுமா? பைக்கு பஞ்சர், என்ன பண்றது? அட பாவி, குடிச்சிட்டியா? புருக்கி, இன்னைக்கு நம்ம கல்யாணம்டா. இல்ல இல்ல, நேத்து பசங்களோட பேச்சுலர் பார்ட்டியா? என்ன கண்டாவியான சுத்திக்கிங்களா? ஒரு வழியா என் தலையில உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது ஒரே சந்த. நீ தான் அவர் குடிக்க வச்சியா? பின்ன கோல் இல்லாம கொடியாட்ட முடியுமா திவ்யா? டேய், நீ ஆட்னதெல்லாம் போது உள்ள வாடா. எம் ஃபூல் ஆபீஸ் கத்துறாரா? ஏய் கம் கம், நீங்க போண்டா, டென்ஷன் ஆகாத திவ்யா, ப்ளீஸ் ப்ளீஸ். சீர வா டேய். அர்வி, போ 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 போ, இன்னைக்கு நைட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஐயா ஜாலி, நல்ல நம்ம தான் வர்ஜின். குட் பிகினிங், இட்ஸ் மீ. என்னப்பா இது, உன் கல்யாணத்துக்கு நீயே லேட்டா வந்தா எப்படி? சாரி
சாரி சார், வர வழியில் ஒரு சின்ன பஞ்சாயத்து, அதை தீர்த்து வச்சுட்டு வரது தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்படி என்ன உன் கல்யாணத்தை விட பெரிய பஞ்சாயத்து? சார் சாரி சார், அது ஒரு ஆட்டோகிராஃப் சார், அது ரொம்ப நேரம் போகும் சார் அந்த கதை. நல்ல நேரத்துக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள உன் பஞ்சாயத்து கதை ஏதோ எடுத்து விடுக்காப்போம். எப்படியும் திவ்யா கோமா இருப்பா. ஸோ என் பூக்கு ஒரு பூங்கொத்து வாங்கலான்னு பூக்கடைக்கு போனேன் சார். அந்த பூக்கடை அவ்வளோ அழகா இருந்துச்சு. தனிமையான அந்த டீ தோட்டத்துக்குள்ள ஒரு வீடு. அங்க என்ன நடந்துச்சுன்னா, சார் மேடம் என்ன யாரையும் காணோம் சார். ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஹலோ, அப்புறம் என்ன, என்ன ஏன் காப்பாத்தினீங்க அப்படி இப்படின்னு ஒரே ஒப்பாரி. இருங்க, ஏங்க ஏங்க, இவ்வளவு அழகான இடத்துல இருந்துட்டு எப்படிங்க உங்களுக்கு தற்கொலை பண்ணு தோணுச்சு? அப்படி என்னதாங்க ஆச்சு? எதுவுமே ஆகல, அதான பிரச்சனையே. 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, போதும், இதுக்கு மேல சத்தியமா என்னால முடியல. உங்க புருஷன் உங்களை ஏதாவது குடும்பப்படுத்தினாரா? இல்ல வேற ஏதாவது பொண்ணோட? அட நீ வேறப்பா, என் புருஷனுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் டேலண்ட் கிடையாது. மனசு மார்க்கெட்ல எப்பவும் புரியா இருப்பாரு. பிரச்சனையே, என் அழக பார்த்து எவனாச்சும் என்ன கொத்திட்டு போயிடுவானுன்ற பயத்திலேயே என்ன வீட்டுக்குள்ளே போட்டு பொத்தி பொத்தி வைக்கிறாருப்பா. இந்த மூஞ்சி அந்த அளவுக்கு வர்த்து இல்லையே. ஹலோ, நீ என்ன யோசிக்கிறேன்றதே எனக்கு தெரியுது. இதே 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பார்த்துருக்கணும். அங்க பாரு அந்த போட்டோஸ் எல்லாம் பாரு, பார்த்துட்டு அப்புறம் பேசு. உனக்கு இப்ப மனசு படபட நடிக்குமே. பட்டுன்னு போயிடும் போல இருக்க. சரி, பணத்திலே குறியா இருக்காருன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அப்படி எவ்வளவுதான் சம்பாரிச்சிருப்பாரு? அது இருக்கும்பா, வெறும் கேஷ் மட்டும் 2 கோடி. பேங்க் கூட நம்ம அம்மா வீட்டுக்குள்ளேயே ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறாரு. அப்புறம் என்னங்க, எதுங்க வெயிட் பண்றீங்க? அந்த காசு எல்லாத்தையும் எடுத்து போக வேண்டியதானே. இங்க வாங்க, மேல கண்ணை மூடி கையை வைங்க. என் மேல இல்லைங்க, மேப் மேல. இந்த மேப்ல எங்க நீங்க கை வைக்கிறீங்களோ கிளம்பி போயிட்டே இருங்க. சாவறதுக்கு பதிலா செலவு பண்றது எவ்வளவு மேல். போங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இந்த ஐடியா கேக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. Thank you so much. இல்ல, நான் பொக்கே வாங்க வந்தேன். நான் பொக்கே வாங்க வந்தேங்க. ஆட, இந்த கடையே உன்னோட தான் பா, எது வேணாலும் எடுத்துக்கோ. இல்ல, Thank you. Bye. Bye. ஒரு பொக்கேக்கு எவ்வளவு மொக்க போட வேண்டியதா இருக்குது. அந்த காசுலாம் எடுத்துட்டு போனப்போ அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு பாருங்க. மகிழ் வித்து மகிழ் அப்படிங்கிற பழமொழிக்கு அர்த்தமே அது. சரி, எனக்கு இன்னைக்கு தான் சார் தெரிஞ்சது. போட்டாண்டா பாலு வாழைப்பழ தோல் போய் தானே. ஏப்பா தம்பி, இந்த பொக்கையை நீ எங்க வாங்கின? சார், நம்ம கீழ்குழியில ஒரு பெரிய பொக்கே கடையில், அதுவும் நல்ல ஒரு டீ எஸ்டேட்டுக்கு நடுவில். அப்போ எல்லா பழத்தையும் எடுத்துட்டு போயிட்டாளா? நல்ல பெரிய பேக் தான், அநேகமா புருஷனுக்கு அதான் சட்டி தேல. எனக்கு மொத்தமா தொப்பி தான் கஷ்டப்பட்டு சமாளிச்ச. அவ கைய எங்கடா வச்சா? இங்க சார், இங்க சார். மேப்ல கைய எங்கடா வச்சா சார்? அது என்னமோ பாப்பா நீ குணிமா அப்படின்னு இருந்து. என்னது பாப்பா குணியனமா? பாப்புவா நீ கினி? அந்த ஊருக்கு எப்படிமா போறது தெரியல. சட்டி தலை சார், ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போங்க. எங்கடே போன பைத்தியம்? அப்படியே போய் எங்கயா விழுந்து செத்துரு. சார் சார், எங்க சார் போறீங்க சார்? வாட் நீ நைன் சாரி மை சன், அப்பா லைட்டா டக்கர் ஆயிட்ட. மேரேஜ் நல்லபடியா ஓவரா? சோ, நல்ல வேளை இந்த கதைய எல்லா பேப்பர் வர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னீங்க. போடுங்க கையெழுத்த, அப்பதான் மேரேஜ் ஓவர். கல்யாணம் முடிஞ்ச மாதிரியா முடிச்சிருக்கமில்ல? இது என்ன சரி மணிட்டா? எல்லா சரி. ஹேப்பி பர்த்டே டு யூ, இனி நைட் சரக்கு, 10 மாசத்துல பூசா ஒண்ணு இறக்கு, வீடு ஃபுல்லா டைப்பரா இரு, பாடுறது நிறுத்திட ஆக்கி இருக்கு. அரையோ அரை அவ்வளவுதான், கல்யாணம் முடிஞ்சா? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காட்டிகை.
லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்றவர் போல. சரி, யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது? நீயா அவரா? ஆப்வியஸ்லி அவன்தான். அதானே, நாம லவ் பண்ணாலும் பசங்களை தானே சொல்ல வைப்போம். சரி அதெல்லாம் விடு. அவர் எப்படி பயங்கரமா ப்ரப்போஸ் பண்ணாரா? அரவிந்தா, அந்த ப்ரப்போசலே ஆக்சிடென்டா நடந்த விஷயம். வாட்? இனிமேல் தீவுலால உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காதுமா. Thank you. You're welcome. யார்மா இவ? ஏதோ கோளாரா? ஃப்ரெண்ட் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வாங்க போலாம். பை. பை. ஐயோ, நான் உங்களுக்கு ஸ்டாண்ட் பையா? அவ பேர் அடிச்சி. ஏ பேர் இது தர? ஃப்ராட். டேய், டேய் பேக் பேக் பேக். இல்ல திவி திவி. என்ன? சொல்ல. இல்ல, ஃபிகரை கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபிகரோட ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணனும் அப்படின நட்ராஜ் சொன்னான். பிரதர், சூப்பர் பிரதர். இப்படிலாம் ஐடியா கொடுக்க நம்ம கிட்ட ஒரு நடராஜ் இல்லையா பிரதர்? இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடம், யூ சீட் நேம் உங்க ஆயா நாச்சானில நீங்க என்னடா பட மாட்டின்னு இருக்கீங்க? பட அடி எல்லா வடிக்கும் ஒரு காக்கா இருக்கும் போல. சரி வாங்க. ஐ லவ் யூ. என்னது சோன் பப்படி? So sweet. Nana sompa priya. Adippavi, unukku sompa pri kudutha yemaathirka? Adukku nee okay sollirka? Shut up Shilpa. Unmai enna na nanu unna love panna. Adha okay sonna. Love panna appo. போலவே என் நெஞ்சில் வந்தியே, பின்னல் கீற்று போலவே உன் எண்ணம் தாக்குதே. உன் முகவரியை நீ தர வேண்டாம், உன் வாசம் போதுமே. கண்மயக்கியனை அங்கே அன்பே என் சுவாசம் அப்புறம் எந்த மாதிரி பொண்டாட்டியா இருக்கணும்னு. பயங்கரமா இருக்குது கண்டிஷன்லாம். நெஞ்சை என் நெஞ்சை உனக்காக துடிக்கிறதே, சொல்ல சகலெல்லாம் நான் சொன்னால் தருவாயா? உன்னால் எனக்குள்ளே ஏதேதோ நடக்கிறதே.
பாசம் போதுமே கண் மயக்கியனை அங்கே அன்பே என் சுவாசம் போகுமே கல்யாணம் வர்க் அவுட் ஆகல வர்க் ஆகல நாங்க ரெண்டு பேரும் வர்க் ஆக மாட்டோம் அப்புறம் ஏன் கல்யாணம் வரைக்கும் போனீங்க அதான் எனக்கே தெரியல அப்ப எனக்கு எல்லாமே அவந்தான் தோணுச்சு இன்ஃபேக்ட் ஒரு சில இடத்துல அவன் எனக்கு ஹீரோ மாதிரி தெரிஞ்சான் ஐயோ 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 ஏய் ப்ளூ பை பட் வெயிட் வெயிட் ஹே எல்கோபால் செட் ஹே செட் திவ்யா நாய்க்கு இனிஷியல் எல்லாம் வச்சிருக்கீங்க அதேங்க செத்து போன தாத்தா பேரு ஆ அதினா எல் கோபால் அது அவரு ரொம்ப லவுடா பேசுவாரா அதனால எல்லாரும் அவரை லவுட் கோபால் லவுட் கோபால்னு கூப்பிட்டு இப்போ அது சுருங்கி எல் கோபால் ஆயிடுச்சு ஆ அப்ப இவர் யாரு ஐ அம் பதலே கோபால் ஹாய் தாத்தா ஹாய் சரி உள்ள வா கம் 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 ஓ இது கோபால் ஃபேமிலியா வாங்க வாங்க குடு ஏதே கையில இருக்கறத குடு ஓ ஐயோ எதுக்கு பா இதெல்லாம் வேஸ்டா ஓ வேணாம் ஆண்டி ஏ கடகார வர எடுத்துமா நான் தெரிய குடு சரி நீங்க பேசிட்டீங்க நான் ப்ளேஸ் ஓட வரேன் பாப்பா உட்காரு சோ இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் பண்ணிட்டு ஷெஃபா வரலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆன்ட்டி ஓ அப்ப வெட்டியா இருக்கறேன்னு சொல்லு அப்படியும் சொல்லலாம் சரி அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்பா இதே ஊர்ல டாக்டரா இருக்காரு அம்மாவ நான் பார்த்தத இல்ல கரெக்ட் உங்க அப்பா வண்ணாந்தூர்ல ஹாஸ்பிடல் வச்சிருக்கார்ல அப்புறம் உங்க அம்மா கூட நீ பிறந்த உடனே ஏதோ ஓடி போயிட்டாங்கல நைலாத போய் என்ன பேசிட்டு இருக்கீங்க அம்மா அரவிந்த் உங்க ஃபேவரட் பிஸ்கட் வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுமா சாப்பிடுவாரு அரவிந்த் என்ன சரி இப்போதெல்லாம் வாங்கிட்டு வந்தியே எவ்ளோ ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிருப்பியா 1500 ரூபாங்க 1500 ரூபாய் ஒரே நாள்ல செலவு பண்றது உங்களுக்கு கொஞ்சம் ಜಾஸ்தியா படல ரொம்ப ಜಾஸ்திங்க பாத்தியா நாங்க சும்மா ஏதோ குறிக்கிறதுக்கே 1500 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கே அப்ப யோசிச்சு பாரு எங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாகும்னு அது இல்லாம வீக்கெண்ட்ஸ்லாம் ஏதாவது கெட் டுகெதர் பார்ட்டினு போவோம் அதுக்கெல்லாம் எப்படி செலவு பண்ணுவ உங்க அப்பாட்ட காசு வாங்கியா இந்த நிலமேல நீ எந்த தைரியத்துல என் பொண்ண கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்ச ஒரு சின்ன பசங்க பசிக்கு சாப்பிட வேண்டிய காசுல நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா கொரிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தா அத ஓசில நல்லா மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டு வாங்கிட்டு வந்தவனே நக்கல் அடிக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கும்போது உங்க பொண்ண கல்யாணம் பண்ற தைரியம் எனக்கு நல்ல தைரியமாவே இருக்கு ஹே எல் கோபால் ஏய் ஏய் यार बिस्किट குடுத்தாலும் சாப்பிரிறதுக்கு பேர் என்ன தெரியுமா கேட்ச் ஏய் எல்கோபால் ஓரமா ஏமா டோர சரியா சாத்தலையா பாவம் அவர் வந்து சாத்திட்டு போறாரு முதல்ல நீங்க உங்க டோர சாத்துங்க சரிமா உங்கமா பார்த்து நாயனா சொன்னா அம்மா எனக்கும் ஷாக்கா தான் இருந்துச்சு ஆனா அன்னைக்கு எங்க அம்மாவை ஒரே நிமிஷத்துல வாய மூட வச்சான் ஹே திவ்யா அவரை பத்தி என்ன சொல்ல போதும்
அவனை பற்றி பேசி எனக்கு தலைவலியே வந்துருச்சு. என் டாக்ஸி வந்துருச்சு, நான் கிளம்புறேன். ஹே திவ்யா, இப்போ அரவிந்த் என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னத்தை பெருசாக பண்ணிட போறான்? இன்னும் அந்த லூசு ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருப்பான். பாய். இப்போ என்னடா பண்ணிட்டு இருப்ப அரவிந்த்? புடிங்கின்னு இருக்கிறேன். டேய் என்னடா பண்ற? பாட்ல புடுங்கலாம் பார்த்தா இந்த மசாஜ் மாமா உடவே மாட்டேன்றடா. இறா நானும் வந்து புடுங்கறேன். மாசோ ஸ்டா ஓட மாட்டே. நீ பொலி மூட்ட மாதிரி இருந்தா கூட சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் தேவி. கிச்சி மூட்ட இறா என் மாமனார் கூட கம்பு சுத்திட்டு இருக்கீங்க. அவர் சுத்துவார் கம்பு, நீ அப்படி ஓரமா எங்கயாவது போய் எம்பு. என்ன மாமா இப்படி ஏசி முடிச்சிரு நீ? பின்ன வைசானே அப்பா அட்டாக் பண்ணிருக்காங்க, நீ நின்னு டயலாக் பேசிட்டு இருக்க. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. டேய் மாமா உனக்கு நான் இருக்கு மாமா புடிடா. கல்யாணத்துக்கு முன்னாடி கம்பீரமா இருந்த இப்ப கம்பி ஊத்த மாதிரி ஆயிட்டடா. இந்த பாட்டுல என் மாமா எனக்கு கிஃப்டா குடுறாரு. டைஞ்சதே கல்யாணத்துக்கு எடுத்து வைடா. உனக்கு மசாஜ் நடக்காதடா. நட்டி நல்ல அழுத்தி குடி. உட்டாத உட்டாத இந்த மசாஜ் கர மாமாவை இல்ல நாமளான் பாத்துறோம். சரக்கு உட்டாதடா. ஏய் இந்த சவேரா ஹோட்டல் சர்வர்க்காக என்ன அடிக்கிறடா. ஹாய் நட்டி உட்டாத வந்து வேற. ஏய் எனக்கு சரக்கு அடிச்சு வாய் வேற கெட்டுச்சு. சரக்கு அடிச்சு அவனுடா உட்டாத. அரவிந்த் ஏ வண்டியில இந்த மாதிரி ரெண்டு பாட்டில் இருக்கு. பாக்கி பாட்டில் கடிச்ச உடனே இப்படி பிச்சுன்னு ஓடி போறான். இவன் மாமனாரா? பீஞ்ச போண்டா, உனக்கு பாலிமர் நோய் வரும்டா. நல்ல ஜோக் மச்சி. ரெண்டு ஷோரா இருக்குல்ல? அது எல்லாம் இருக்கு. ரெண்டா? Good night. Good night. See you. Bye. போய் டெக்ஸ்ட் பண்ண. ஓகே. ஏய் அரவிந்த். வெரி குட் சார். ஓகே. நவ ஓகே. நவ ஓகே தான். ஆர் யூ ஓகே? ஓகே. அரவிந்த், உனக்கு என்னானாலும் நான் இருக்கேன் தெரியும்ல. ம். Thank you. Bye. ஏய். ம். ஏன் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்க? நீ எதிர்பார்க்கற அளவுக்கு நான் இல்லையா? ஏய். நோ நோ நோ. அப்படி இல்லை தீபா, யூஆர் அ வெரி அட்ராக்டிவ் கேர்ள். நீ ரொம்ப அழகான பொண்ணு தீபா. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஓகே ப்ளீஸ். எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, நான் கிளம்புறேன். டேக் கேர். பாய். பாய். ஏய் வீட்டுக்கு போய் மெசேஜ் பண்ண. ஓகே. எஸ் பாய். ஏய் வெயிட், ஐம் கமிங். I'm coming. Enna namma nalama epdi aayi pochu? Enna saragada adu? Yo munjula antanu theriyudhu. Hey maja saga. Hey bey. God. Itta varshathu konjam avadu maari ippa nenacha. Thuni kuda illa. உன்னால மட்டும் இப்படி எல்லாம் இருக்க முடியுது? டிஸ்கஸ்டிங். பா பாக்கவே சகிக்கல. நீ நிக்கவே அழுவறா. என்னடா பேந்த பேந்த முழிக்கிற? நான் தான் திவ்யா. சூடா இருக்கு.
இந்த முட்டை என்னோடது. ஹே! இது காணவே இல்லையா? நீ உண்மையிலேயே வந்தியா நெத்? என்ன பார்த்தா உங்க வாட்ச் பேசின் மாதிரி தெரியுதா? பேசிட்டு இருந்த என் மேல எல்லாம் வாந்தி, ஃப்ளோர் எல்லாம் ஒரே வாந்தி. நைட் ஃபுல்லா உட்கார்ந்து க்ளீன் பண்ணிருக்கேன். நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? ச்சே! இத்தனை வருஷத்துல உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு வரல. மூணு வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு ஷூ ராக் வச்சிட்டு போனேன். அது ஒரு இன்ச் கூட நகரல. ஒரு லைஃப் மாதிரி. ஏய், உன் வாய் கொஞ்சம் ரெஸ்ட் விடு. எந்த நேரமும் நோய் 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 நோய்னு. இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிறியா? கொஞ்சம் சிரிக்க கத்துருக்கியா? எப்ப பார்த்தாலும் ஊர்ல தான் பாத்துட்டு இருப்பியா? எப்பவும் இல்ல, உன்னை பார்த்தா தான். அண்ட் நான் உன் கூட சிரிச்சு பேசி விளையாட வரல. ஏய், பின்ன எதுக்கு வந்த? என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா கத்தாத. இல்ல சைன் போடு. நான் போயிட்டே இருக்கேன். என்னது? How's the food? Nice. You. Hello, chef. Hi. இது personal order. உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஆ, okay. All okay லப்பா? Fine. ஐடா. மச்சி, சூப்பரா. டேய், சாம்பார் தடியா. எது வந்தாலும் விரல விட்டுவியா? டேய், சோத்து மூட்டை. திவ்யா வந்திருக்காடா. என்னடா சொல்ற? என்ன கம்பேக்கா? கம்பேக்லாம் இல்ல. இன்னைக்கு அரவிந்த் இவ்வளவு பெரிய ஹோட்டல் வச்சு சந்தோஷமா இருக்கான்னு மூக்கு வேர்த்திருக்கோம். அது கெடுக்க வந்திருக்கா. அவ மூக்கு நீ பாத்திருக்கியா? உன திவ்யா யாருன்னே தெரியாது. அப்புறம் இவ்வளவு பேச்சு பேசுற? எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை பத்தி நல்லா தெரியும். நீ காண்ட்ல பேசுற, இதெல்லாம் செல்லாது. நான் ஏன் காண்டாவணும்? ஐ அம் எ வெரி மெச்சூர் பர்சன். நீ மெச்சூர் தாமா, ஆனா நீ திவ்யாவை பார்த்தது இல்ல. அவ உன்ன மாதிரி சாதா ஃபிகர் கிடையாது. வெளியூர்லாம் போயிட்டு வந்துட்டு இப்ப இன்டர்நேஷனல் ஃபிகரா வந்திருக்கா. ஆப்வியஸ்லி உனக்கு வயிற்றுச்சல் இருக்கதா செய்யும். இட்ஸ் ஓகே திவ்யா, நம்ம பியூட்டி பார்லர் போய் சரி பண்ணிக்கலாம். நான் திவ்யா இல்ல, தீபா. இட்டி நீர் பரவ. டேய் தீபா, பைத்தியம் விற்றுட்டு கரெக்ட். ஆனா இப்ப டிவோர்ஸ் யாருக்கு தேவை? அவளுக்கு தானே. எவ்வளவு அமௌண்ட் உசார் பண்ண முடியுமோ பண்ணி இந்த ஹோட்டலுக்கு நாலு பிரான்ச் தரக்குறோம். சூப்பர் மச்சி, நாலு பிரான்ச் நீ தான்டா சர்வர். என்ன
பிளாங்க் செக். ஆ, செக்லாம் இருக்கட்டும். அதலாம் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. கண்டிஷன்ஸா? சொல்ல கேப்போம். சின்ன வயசுல இருந்தே நானும் நீயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாவும் லவ் பண்ணி எல்லாம் சுத்தி இருக்கோம். பட் என்னன்னு தெரியல, இந்த கல்யாணம் மட்டும் ஒர்க்கே ஆகல. ஒரே நாள்ல புட்டுச்சு. யூ சீ, நம்ம புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்ததே இல்ல. சோ சோ நீ எனக்கு ஒரு வாரம் ஒரு நல்ல பொண்டாட்டியா இருந்தே என்ன கவனிச்சுக்கோ, நான் உனக்கு நியூஸ் கொடுத்துறேன். வாட்? என்ன நக்கலா? ஏய், என் விரல் கூட உன் மேல படாது. காட் ப்ராமிஸ். வாட் ரப்பிஷ். ஒரு வாரம் இவன் கூட சான்ஸ் இல்ல. ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம கோர்ட்ல சந்திப்போம். ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஒரு அவசரமும் இல்ல. ஐ ஹேவ் ஆல் தி டைம். ஒரு வாரம். ஒரே வாரம். சிக். கும்கி கும்பல் விஜய் டிவில வந்துச்சா? ஏ திவ்யா, குன்னூர் பிரான்ச் கூர்க்காசோட உனக்கு என்ன வேலை? புடா மாங்கா மடையா, உங்களை யாருன்னு எனக்கு தெரியல. ஐ ஹேவ் நோ ஐடியா. என்னத்தை குளிக்கி தரணுமா? அசாம பேசுறா. டேய் சக்தி, ஒரு ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க பாரு. டேய் கூர்க்கால. டேய் யாரா அங்க? ஓச ஊச கூசி பூசி. டேய் என்னடா பண்ண? அந்த ஆளு ஏதோ அசிங்கமா பேசிட்டு போறான். இல்ல மச்சி, இந்த கல்யாணம் ஒர்க் அவுட் ஆகாதரா, எனக்கு டைவர்ஸ் வேணும். அந்த பொண்ணு மூஞ்ச பாறா, பால்கோவாக்கு பல்லு மொழிச்ச மாதிரி. எதுக்கு டிவோர்ஸ் கேக்குற? டேய், அவளை என்னால பார்க்க மட்டும் தான் முடியும். டேய், அப்படி என்னடா பிரச்சனை? ஒரு வாட்டி கூட நான் அவளை தொட்டது இல்லடா. இன்னும் 30 வருஷம் ஆகுமா தொடர்றது? ஆமாப்பா, நீங்க தான் உங்க கூட்டம் இல்லல்ல. 30 வருஷத்துக்கு தினமும் காலைல எந்திரிச்சு அந்த பொண்ணுக்கு பூஜை போட்டாதான் உங்களோட இணைவாங்க. அது வரைக்கும் உன் கையில இருக்குது நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கப்பா. போட்டா குங்கு குடிமி, 30 வருஷம் கழிச்சு எல்லாம் தூண்டுண்டா டேப் போட்டு ஓட்டணும். என் கையை தூக்கி வைக்கவே எனக்கு ரெண்டு கை தேவைப்படும்டா மச்சான். அதெல்லாம் முடியாது, எனக்கு டைவர்ஸ் வேணும். ஷோராடா? 100% ஷோர்டா. சரி ஓகேங்க, அப்போ டிவோர்ஸ் பண்ணிரலாம். டைவர்ஸ் ஆண்டா உங்களுக்கு குளிக்கி தாப்பா. சூ ஏ பும் பும் சுகுணா. என்னடா சுகுணாலாம் கூப்பிடுறாங்க? சரிங்க, எங்க ஐதிக்கு படி டிவோர்ஸ் பண்றது கோழத்தனம். அதனால அவர் முதுகு காமிச்சு நிக்க சொல்லுங்க, நாங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். முதுகுடா நல்லா பாத்துங்கடா. இட்ஸ் கால். இட்ஸ் காலா? டேய் என்ன மாமா கியூல நிக்கறாங்க எல்லாம்? நைட் 10 மணிக்கு ஒயின் ஷாப் பாக்குற மாதிரி இருக்குடா. டேய் இதுக்குள்ள ஏதோ உள்குத்து இருக்கும் போல இருக்குடா. என்ன குத்து வேணாலும் இருக்கட்டும்டா, எனக்கு கண்டிப்பா டைவர்ஸ் வேணும் மச்சி. வரவும் போறவங்களாம் போறான்ல, சின்ன வயசுல இருந்து அவன் ஃப்ரெண்டு தானே. எனக்கும் ஆசையா இருக்கு ஒரே வாட்டி அடிச்சுக்கிட்டா. நீ விரிச்சுக்கோ, நான் விசிறு. முட்டாள்தனமா மசாஜ் சென்டர் பொண்ணு கை பிடிச்சி இழுத்தான், இப்படிதான் ஆகும். கையை மட்டுமா பிடிச்சி இழுத்தான். ஹாப்பி என்டிங் ஆசைப்பட்டு இப்படி சேட் என்டிங் ஆயிடுச்சடா. காமெடின்ற பேர்ல கொள்ள. எல்லா நாட்டிலயும் டிவோர்ஸ் இப்படிதான்? உலகத்துல எங்கேயுமே டிவோர்ஸ் நடக்காது இல்ல. இது யாருடா புதுசா உங்களுக்கு எல்லாம் ஊத்தி கொடுக்க வச்சிருக்கீங்களா? பொடி மாசிலாமணி. ஹாய் அந்தீபா. ஆமாம், நீங்கள் எப்படி வெளியூரில் கண்டவனுக்கு ஊற்றி கொடுத்துட்ருக்கீங்களோ அந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஊற்றி கொடுத்துட்ருக்கேன். என்ன சொன்ன? திவ்யா, நான் கிச்சனில் நிறைய பொருள் வாங்கி வச்சிருக்கேன், நீ போய் சமைய. வாட் வாட் வாட், என் ஆட்டோகிராஃப் வேணும் இல்லை? என் ஆட்டோகிராஃப் வேணும்னா போ, போய் சமைச்சு எடுத்துட்டு வா. என்னடா உங்களுக்குலாம் பசிக்கலையா? ஆமாம், ஐ வாண்ட் வெத்த குழம்பு. திவ்யா முருங்கா போட்டு பண்ணு, அப்படியே கொஞ்சம் விசத்தை ஊற்று. Do you need any help? இல்லமா, பரவாயில்ல. நீ உன் ஊத்தி கொடுக்குற வேலையை கண்டினியூ பண்ண, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, உன் இஷ்டம். எனக்கு என்ன வந்துச்சு? ஜோக்கர், ரெண்டு ஜோக்கர். அர்வின் சாப்பிடு. சாப்பிடுறா? ஆ தீபா சாப்பிடுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். சாரிங்க, கண்ட கழுசரிங்க செஞ்ச சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க. நான் கிளம்புறேன்,
பை பாய்ஸ். பை கேர்ள். ஏய் காலேட்ரா தடியா, அப்புறம் நானும் மிதிச்சிட்டு போறேன். நீ மிதிச்சா என்ன? மிதிச்சா என்ன? இவ்வளவு நாள் நீ முட்டாளுங்களோட தான் பழக்க வச்சிருக்கேன் நினைச்ச, இப்ப ஏதோ தெருவில் சுத்துறதையும் கூட சேர்த்து வச்சிருக்க. ஏய் அவ யாரா முட்டாளன்னு சொல்லிட்டு போறா? கொப்பன் பெத்து போட்டிருக்கானே அவனை தாண்டா சொல்றா, மூடி சாப்பிடு. நல்ல ஜோக், டேக் டூ பாயிண்ட்ஸ். பெரிய கலா மாஸ்டர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. நல்லா போடுறா, கொப்பை வீடு சாப்பாடு யாரா போடுற? தேங்க்ஸ்ரா. நல்லா தாண்டா சமைச்சிருக்கா. கொஞ்சம் கூட சாப்பிடு. ஒண்டியா ஓரமா உட்காந்து தின்னுவீங்களே. நீ மூடிட்டு சாப்பிடு. அங்க போய் பாரு பாத்ரூம்ல. நான் போய் அந்த பாத்ரூம்ல பாக்குறேன். பேண்ட்டுக்கு பட்டன் கண்டுபிடிச்ச ஒண்டிய கையில கடச்சோம். யார் ஆய் போற இடத்துல ஐபி மடிக்கிறது? போலீஸ்டா? ஏட்டையா, கேங்கிரே கேங்கிரே கேங்கிரே. ஐயோ அம்மா, கொஞ்சம் முடிக்கோ. பாரு சிக்கர் தவான், ரோஹித் சர்மா, மலிங்கா, ஆமா அப்பா, மற்றும் ரெண்டு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் மேட்ச் பார்க்குற மாதிரியே உட்காந்துருக்கானுங்க. பாடுறா டேய், நம்ம நிலைமை தெரியாமல் இந்த பொசிஷனில் உட்கார வச்சுருக்காங்களாடா. ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கடா. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது, கொஞ்சம் ஒத்துக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏய் சார், இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? ரேப் கேஸ் சார், அதுவும் புதற்குள்ள. ஏய் வா சார், சொல்லுங்கள் சார். போதற்குள்ள என்ன பண்ணிட்டுருந்தீங்க சார்? நாங்கள் ரெண்டு பேர் லவ்வர்ஸு சார், தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணுறோம் சார். சாரி சார், மன்னிச்சிருக்கு சார். ஆனால் சார், அவங்க ரெண்டு பேரும் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டை ரேப் பண்ண பார்த்தாங்க சார். கேர்ள் ஃப்ரெண்டா? நவரு ஏமா, மூஞ்ச காட்டு. என்னடா அது? என்ன பிரதர், ஹெவி சரகு போல மேலே பாஞ்சிருக்கீங்க. ஏய் நாளுகண்ணா, கவனா அடி கோரன். ஹலோ சார், நட்டி அலைஸ் நட்ராஜ். அவங்க என்ன பண்ண பார்த்த? எல்லாருக்காக சார் வெக்கமா இருக்கு சார். நம்ம உன் காதல் வந்து சீக்கிரம் சொல்லிட்டா. சீக்கிரம் சொல்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ற நீ? இல்ல இல்ல, நடிச்சு காட்டு. எல்லாம் போற மாதிரி இல்லைங்கடா சார், பிளீஸ் அடி சார். போடும் உதர் மாதிரி போஸ் கொடுத்துருக்கீங்க. டேய் என்ன ஆடிட்டு இருக்கீங்க? காத்துல எழுதலாம் ஆடுது சார். போய் புதற்குள்ளா சார். ரொம்ப கூச்சமா இருக்கு மாமா. ஏண்டா கை கொத்து போற புதற்குள்ள போனீங்க சார்? இவனுங்களாம் ஒரு மாதிரி பாக்குறானுங்க சார், கூச்சமா இருக்கு சார். ஏய் எல்லாம் போய் திரும்புங்கடா. ஏய் சரியான ஆயுள்பம் கூட இருந்தாலும் நம்மள திருப்பிட்டு இருந்தாலும் மட்டும் பாக்கணும். டேய் இப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னு நடிச்சு காட்டுறேன். உங்கள் நல்லதுக்கு தான் சார் சொல்கிற, வேடா சார். நடி அடிச்சு மூஞ்சா கிளி கிழிச்சிடுவேன். போட போட சார், போகிற சார், போகிற சார். டேய் ஏன்டா பதில நிற்கிற? அதுக்குள்ளே உங்கள் ஆளுங்க என்ன பிடிச்சிட்டாங்க சார். எங்கள் ஆளுங்க உன்னை பிடிக்காட்டி என்ன பண்ணியிருப்பியோ அதை நடிச்சு உள்ள செம்ம சீன் நடக்க போகுது மாமாச்சி.
வேகமா பாரு ஆளு பண்ணத இந்த ஸ்டேஷன் அக்யூஸ்ட் எல்லாத்தையும் நாரடிச்சான் இந்த நாரவாயன் தயவு செய்து உன கூட்டி போமா ஓகே சார் சாரி சார் கூட்டி போமா மத என்னடா இன்னைக்கு ஒரு விருந்து வச்சிரலாமா என்னயா இந்த நத்தை நீ தின்னுக்கிட்டு இருக்க என்னடா புருஷா இப்படி நார்ற போய் சோப்பு தேச்சு நல்லா குளி டர்ட்டி ஃபெலோ முது தேச்சு விட போறியா சும்மா ஹேய் என்னடா புது கார் அப்பாட வண்டி உன அப்படியே வந்துட்டாரா உன பார்த்தா சந்தோஷப்படுவாரு வா வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வேண்டாம் அதான் பாரு இவன் வந்த நல்ல நேரம் உன் பொண்ணாடி சேர்ந்து வந்துட்டான் இந்த மகாலட்சுமிக்கு பேர் இருக்கா பேரு என் பேரு சங்கரி போய் ஒரு சீப்பு பழம் வாங்க கொஞ்சம் அல்வா கொஞ்சம் போ ஒரு பால் பாக்கெட் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி நீ ஏதா வாங்கிட்டு வா என்னத்தை எதுக்கு இதெல்லாம் சரியான சாம்பார் ராணி எவ்ரிடே என்ஜாய் எத்தனை நாளைக்கு நீ தனியா இருப்பேன் உன் கூட விளையாட ஒரு தம்பி பாப்பா வேணா கிரிக்கெட்டுக்கட நீ ஏன் பாட போட்டு நீ அடிச்சுட்டியா வாச்சல குட்டி உனக்கு எனக்கு தான் பொருத்தோ எத்தனை கண்களுக்கு வருத்தம் முக்கா முக்கா மல்லிப்பூ அல்வாவா இன்னைக்கு ஃபுல்லு தாண்டி நினைக்காதீங்க புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதான் போய் பாத்துட்டு வரலான்னு என்னடா புருஷா இது உனக்கே நியாயமா இருக்கா வீட்டுல பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு ஏதோ ரோட்ல வெட்டியா சுத்துற பொண்ணோட இப்படி வெளியே போவேன்னு சொல்றியே அவன் என்னோட ஃப்ரெண்டு நான் பொண்டாட்டிடா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் படத்துக்கு போலான்னு பார்த்தா நீ இப்படி எவ கூடிய போறேங்கிறியே அரவிந்த் லேட் ஆயிடுச்சு வா போலாம் ஏய் நானும் என் புருஷனும் பேசிட்டு இருக்கோம் நீ என்ன நடுவுல உனக்கு வேணா ரோட்ல போய் நில்லு யாராவது வருவாங்க ஏய் என்ன புருஷன் புருஷன் ஓவரா மினுக்குற விட்டு ஓடி போனியே அப்போ உன் புருஷனுக்கு என்னாச்சு முடி வெட்டிட்டு இருந்தானா இங்க பாரு இப்ப நீ வீட்டை விட்டு வெளியில போல போலீஸ்க்கு போன் பண்ணி நீ என் புருஷனை மயக்கி கூட்டிட்டு போயிட்ட நீ ஒரு ப்ராஸ்டிடியூட்னு கேஸ் போடுவ பாத்துக்கோ டோன்ட் மேக் மீ டு தட் திவ்யா வாட்ஸ் ராங் வித் யூ திவ்யா அங்கிள் வேற சேனல் மாத்துங்க தீபா தீபா ஹே தீபா நீ பாரு தீபா நீ பாரு ப்ளீஸ் நான் சொல்றது கேளு அர்வின் ப்ளீஸ் நீ பாரு அவ வேணுட்டே பண்றா வேண்டாம் தீபா நீயும் நானும் போலாம் சீரியஸ் வேண்டாம் அர்வின் எனக்கு தனியா இருக்கணும் போல இருக்கு ஐ நோ இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் என்ன விட்டு ஜஸ்ட் லீவ் மீ அலோன் தீபா தீபா வேண்டாம் கொஞ்சம்
மேல வந்து ஏறிக்கேன், ஒரே மேடா இருக்கு. என்னடா முட்டி கண்டவ மாதிரி பேசுற? யாரெல்லாம் மேட்ல நல்ல சைக்கிள் மிதிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த விஷயத்துல சூப்பர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏழு மண்டல வாடா, கோயந்தரவனா, கோயந்தா, கோயந்தா. ஏழு மண்டல வாடா, கோயந்தா, கோயந்தா. வெங்கடரவனா, கோயந்தா, கோயந்தா. அவா, இப்படி நீ டேடி. அபிநந்தனம் நானுமா. டேய், ஒரு மாதிரியான படமா இது. ஹாய். அல்ப வா. ஏண்டா உருன்னு இருக்க? என் கூட லைஃப் ரொம்ப எரிச்சலா இருக்கல. சரி. ஓ லைஃப் யார் கூடயாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா யார் கூட பண்ணுவ? நான் சொல்றேன். சரி சொல்லு பாப்போம், நீ எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். அதோ அந்த பொண்ணுங்க முதுகுல ரொம்ப நேரமா தோசை போட்டுட்டு இருக்கானே, அந்த லைஃப்க்கு தானே ஆசைப்படுறேன். தோ அந்த சின்ன பையன் அந்த மாதிரி இருக்கணும் திவ்யா. அவன் வாழ்க்கையில பாக்குறது அனுபவிக்கிறது எல்லாமே லவ் தான். அந்த லைஃப்க்காக என்ன வேணாலும் தரலாம். சரி இப்போ எனக்கு சொல்லு, நீ என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியணும். தோதோ இந்த ஆக்ட்ரஸ் மாதிரி எப்பயும் எல்லாரும் உன்ன சாமி மாதிரி பாக்குறது சான்ஸே இல்ல. அந்த லைஃப் எனக்கு இந்த ஜென்மத்துல வேண்டாம். பாவண்டா அவங்க ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல, எல்லா நேரமும் எல்லார்கிட்டயும் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு அந்த பொண்ணோட லைஃப் வேணும். அந்த மாதிரி பிரெக்னண்டா இருக்கும்போது என்ன பாம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். அதுக்கு என்ன இப்போ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணனா நானும் அந்த பொண்ணு மாதிரி உன்ன ஆக்கி காட்டுறேன். கையெடு. சரி ஓகே, இந்த பக்கம் கொஞ்சம் வா. ஏய், எதுக்கு இப்ப நகதி வச்ச? ஏனா மாமா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ல. சி, கையெடு அரவிந்த். என்ன உனக்கு என்ன தெரியாதா என்ன? ஏன் இவ்வளவு வெக்கப்படுற? ஏம்பா தம்பி, பேபி தான் சொல்றதுல கையெட. என்ன பேபி, உன் பிரதர் ரொம்ப டென்ஷன் ஆவறாரு. ஏன் பொண்டாட்டி மேல நான் கை போட கூடாதா? இரிட்டேட் பண்ணாத அரவிந்த், கையெடு. அந்த பொண்ணு சொல்லனே இது சும்மா கைய போட்னே. டேய் பண்ணிட்டலையா? ஏண்டா அவன அடிச்ச? Come, I want to show you something beautiful. Come.
இதுக்கு நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருக்கேன். வா நான் உன்ன காட்றேன். சொல்லுடா. நீ குவைட்டா வா நான் சொல்றேன். கம் கம். டேய், ஏதாவது சொல்லு. ரொம்ப ரெகுலரா வர போல. ஓகே. உள்ள வா, உள்ள வா. டேய், இங்க ஏதாவது நர்ஸ் கரெக்ட் பண்றியா? Wow. This is so magical, da. Hey, அங்க பாரு. ரெண்டு குழந்தைகள ஒண்ணா படுக்க வச்சிருக்காங்க. ஏ? அதுக்கு பேரு தான் கோபெட்டிங். கோபெட்டிங்கா? அப்படினா? அப்படினா அந்த ரெண்டு குழந்தைகள ஒண்ணுத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வச்சா சரியாயிடுவாங்க. டாக்டர் ரேஞ்சுக்கு பேசுற? அது எப்படி பாசிபிள்? ஐ திங்க் இட்ஸ் சைக்காலஜிக்கல். தனிமையில இருக்கிறவங்களுக்கும் துணையோட இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரிதான். என்னானாலும் சரி, உன் கூட எப்பயுமே இருப்பேன்னு நம்ம கையை இறுக்கமா பிடிக்கிறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா மனசளவில் ஒரு தைரியம் வராது. அந்த கான்செப்ட் தான் நினைக்கிறேன்.
தாமர உன்னல் நேரம் நின்னு போச்சு உன்னோட அழகால ஒன்னும் தோணல கொஞ்சம் தலை சுத்தி போச்சு ஒரு பார்வையில உயிர் போனதடி உன்னோடு தான் விட்டு போகாத நான் வாழ்ந்துட உன் காதல் இருந்தா போதும் 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 உன் காதல் இருந்தா போதும் 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 உன் காதல் இருந்தா அரவிந்து இதை சாப்பிடு அதுக்கு முன்னாடி இதை சாப்பிடு கரியான் அரவிந்த் இதை நான் உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல இந்த விஷயத்தை நானே உனக்கு உன் லைஃப்பில் இன்னொருத்தான் இருக்கான்னு சொல்லியிருந்தேன்னா இதில் அன்றைக்கே நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பேன் இன்னைக்கு நீ என்னை கிஸ் பண்ணப்ப கூட என்னைக்குமே நீயும் நானும் தான் நினச்சேன் நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறத என்கிட்ட மறைக்காமல் இருந்திருக்கலாம் கொஞ்சம் வலிக்குது தான் பரவாயில்ல உனக்கு அவர் தான் சந்தோஷம்னா என்ன பண்ண முடியும் அரவிந்த் உன் பேக்ஸ்லாம் உள்ளே இருக்கு போய் எடுத்துக்கோ ஏண்டா அவ உன்னை கிஸ் அடிச்சாளா ஆமாம் அப்புறம் ஏன்டா டைவர்ஸ் கொடுத்தேன் அவன் லைஃப்பில் வேற ஒருத்தன் இருக்கான் நீ என்னடா சரியான சொம்பா இருக்க யூ இந்த லுக்குக்கெல்லாம் உனக்கு குறைச்சல ஆளை மண்டையும் பாரு இப்போ என்ன சொல்ல வரீங்க தப்பா இன்னைக்கு அவனை கிஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா இன்னைக்கு உன்னை லவ் பண்ணான்னு அர்த்தம் புரியுதா நீ அவனை லவ் பண்ணுறியா இல்லையா ஏன் பயமே அவளை தவிர்த்து வேற யாரையும் என்னால் லவ் பண்ண முடியாதுங்கிறது தான் அப்போ போய் புடிடா யாருக்காக அவளை விட்டு கொடுக்காத அவளை உன் பின்னால் வர வைக்கிறேன் நான் வரேன்டா அவளே வர்றேன்றா போய் பிக்கப் பண்ணு யோ போய் லாக் பண்ணுறான் கோ எஞ்சி போடா போ ஏ திவ்யா 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 ஏ திவ்யா 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 என்னாச்சு அந்த ஒரு பேப்பரில் மட்டும் சைன் பண்ணனானு டவுட்டாக இருக்குது அது கொஞ்சம் கூட என்னமோ பெரிய ஞானி மாதிரி டயலாக் எல்லாம் விட்ட நான் கூட கொஞ்ச நேரத்துல நீ எவ்வளவு நல்லவனானு யோசிச்சு கொஞ்சம் கில்ட்டி எல்லாம் ஃபீல் பண்ண என்ன
ஒழுங்காக பேசின மாதிரி இருந்துட்டு போ. அதுக்கப்புறம் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். எத்தனை ரூபாய் போறது? யோ, நேத்தே ஊசி போட்டேன், நாளைக்கு தான். நோ நோ நோ, நாளைக்கு. உங்களுக்கு பாஸ்கர்னு பேர் வச்சிருக்க பதிலா பிஸி கை பாஸ்கர்னு பேர் வச்சுக்கலாம். எப்ப பார்த்தாலும் கை பிஸியாவே இருக்கு. என்னமா பண்றது? அரிக்குது சொல்றேன். நாகரிகமான குடும்பம் இல்ல? ஆமாமா, பார்த்தாலே தெரியுது. இந்தப்பா. தேங்க்ஸ். என்னப்பா தேங்க்ஸ்? அம்மான்னு சொல்லுப்பா. மம்மி, அவ்வளவுதான். தேங்க் யூ மம்மா. தேங்க்ஸ் மம்மி. இன்னொரு தடவை மம்மி கிமின்னு சொன்னீங்க, அம்மைய தூக்கி மண்டையில போட்டுறேன். இந்த முத்திரை முடிவே நான் அம்மா. ஐ அப்ரிஷியேட் யூ. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன திவ்யா, இங்க மொத்தமா செட்டில் ஆயிலான்னு பாக்குறியா? இல்லடா ஃப்ராட், நான் இங்க இருக்குற வரைக்கும் என் ஃப்ரெண்ட் ஷில்பாவும் வெளிய நிக்கிற என் ஃபியான்சேவும் இங்க தான் இருப்பாங்க. ஃபியான்சேயா? ஏய், வெளிய ஏதோ வெளியூர் பிச்சைக்காரன் வந்திருக்கானா? வீட்ல பழைய சோறு இருக்கும்ல, போய் போட்டுப்போ. மச்சி, அத காலையில எடுத்து நான் சாப்பிட்டேன்டா. ஹலோ. எஸ், நல்ல பையனா? போய் அவரை உள்ள இன்வைட் பண்ண. அவரா? ஏய், நான் என்ன? ஏய், உட்காரு, பிரச்சனை பண்ணாத. வெளிய இருக்குறவரை உள்ள கூப்பிடு. கண்டவன் வந்து படுக்கிறதுக்கு இதுனா பஜனை மடமா? வர்றது எல்லாமே நல்லதுக்கு தான். அவனை விட நீ பெட்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ். கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் அண்ட் எனிமிஸ் க்ளோசர். நிக்கிறத பாரு, மனசுல பெரிய சூப்பர் ஸ்டார் நினைப்பு. ஹாய், ஆம் அர்வின், திவ்யா ஹஸ்பண்ட். அர்ஜுன், திவ்யாக்கு ஹஸ்பண்ட் ஆக போறோம். ஒரு கஸ்டமர் கலமனதுக்கு அப்புறம் அந்த டேபிளை கிளியரா வெச்சிரோம். இன்னொரு கஸ்டமர் வரும்போது அவங்க பிளசன்ட்டா ஃபீல் பண்ணுங்க. சும்மா சும்மா தான் உங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கு. பைத்தியம் வருதுடா. சாரி சார். ஹாய், வேலைய பாருங்க. ஏய், போன் கொடு. ஏ குடு. ஏய், அந்த பிளேட்டை கிளியர் பண்ணுங்க. என்ன தீபா, கீழே கச்சிதா? ஏய் படா, அசிங்கப்பட்டா நாஜி. நான் ஆக்சுவலி எதுக்கு வந்தேன்னா, நாளைக்கு எங்க வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போறாங்க. I'm gonna be home alone. கையில தேன் வடியும் போது நக்காமையா இருப்பாங்க. இதுல என் கேள்வி என்னன்னா, இந்த ஆஃபர் அரவிந்துக்கு மட்டும்தானா இல்ல எனக்கும் உண்டா? பிச்சிருவன் பிச்சு. வர வர இந்த பொண்ணு சும்மா சும்மா கை நீட்டு இருந்துச்சு. இப்ப நீ தனியா இருக்கிறதுல என்ன பிரச்சனை? அதான் பிரச்சனையே. எனக்கு தனியா இருந்த பயமா இருக்கும், அதனால நான் உங்க வீட்டுல தான் தங்க போறேன். ஏன் வீடா? ஏய், கண்டவங்க உன் வீட்டுல இருக்கும்போது நான் இருக்க கூடாதா? நாளையில இருந்து நான் உன் வீட்டுல தான். தீபா மச்சான், சன்னி லியோனுக்கு அப்புறம் என் ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கிறது உன் வீடு தாண்டா. எங்க பார்த்தாலும் கிறுகிழுப்பு. உன் அப்பா அவரோட பிட்டு, உன் அம்மா புது அம்மா, நீ உன் பொண்டாட்டி, உன் பொண்டாட்டியை கட்டிக்க போறவன், எங்க ரெண்டு பேருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், நாலுலன் தீபா வேற ஒரே ஜாலிதான். குதூகலமா இருக்க போது உன் வீடு. அதான்டா பிரச்சனையே, வீடு ஃபுல்லா ஒரே கூட்டம் ஆயிடுச்சு. திவ்யோட தனியா இருக்கும்போது தான் இந்த ரொமான்ஸ் நடந்துச்சு. இப்ப முடியாது, நாளைக்கு அவ பர்த்டே வேற. ஆமால, ஏதாவது பண்றோம் தட்டுறோம் தூக்குறோம் திவ்யாவை, நாளைக்கு நீ அவ கூட ரொமான்டிக்கா கேக் வெட்ற. இந்த மாமாவை நம்பு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே திவ்யா, ஹாப்பி பர்த்டே டு திவ்யா, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஒரு வாய் வேண்டாம். ஓகே गाइस, உள்ள போலாமா? லெட்ஸ் ஹேவ் டின்னர். சமயம் இருந்தா என்னோட பிளான். இது என்னோட எஸ் பர்த்டே. ஐயோ அப்பா, எடுத்துக்கங்க. யார் வீட்டு பொருள் யார் எடுத்துட்டு போறது? நீதான் பண்ண போற. யாராவது விட்டுறேன். ஒன்னா படிச்ச திவ்யா. Oh
இது வெறும் டம்மி துப்பாக்கி. இப்பயாவது உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோ அரவிந்த். அடி பாவி தீபா காண்டு சர்ப்ரைஸ் பண்ண சொன்னா இப்படி சனிய மாதிரி பண்ணிட்ட. தூ ஏ தோட்டுக்கட ஓரத்தில் பூவு ஒன்னாங்க பூவு ரெண்டாங்க பூவு மூணாங்க வாங்க சொன்னேன் நட்டினி சிங்சக் 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 எங்கடா திவ்யா எங்கடா போடா பிளாக் போர்டா. டேய் ஏய் சதீஷ் என்ன இது கோமாளி விஷயம்? சரியான டுப்பா கொடுங்க. திவ்யாக்கு இந்த பாட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த பாடி அவளை சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கும்பத்தை தலையில ஏத்திடானுங்க. மென்டலுங்க. நட்ராஜ் ஏன் அவ்வளோ டென்ஷனா இருக்காரு? அவன் ஒரு மொக்கங்க. இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். அவனை யாருமே கண்டுக்கலன்னு காண்டாயிருப்பான் கல்ப்ரீட். கேக் சாப்பிடுறீங்களா? வேணாம் நீயே சாப்பிடு. வேற செட்டமல் ஃபிளேவருங்க. சாரி அரவிந்த், நான் வேணுட்டே பண்ணலடா. எல்லாம் ரொம்ப பதட்டமாகி நான் என்ன பண்ணேன்னு எனக்கே புரியல. பரவாயில்ல, புரியுது. உனக்கு என்கிட்ட இருக்கிற குறை எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சு சொல்லாம உனக்குள்ளேயே வச்சிருப்பேன்ல, அது எல்லாத்தையும் எழுத. என்ன போய் வச்சிருக்கியோ? ஞாபகமா இது மட்டும் தான் எங்கிட்ட இருக்கு. ஹாப்பி பர்த்டே திவ்யா. நட்ராஜ், நட்ராஜ். என்னடி என்னங்க இந்த டைம்ல எழுப்புறீங்க? நான் உன்னை எழுப்ப கூடாதா? நீங்க எப்போ வேணா எழுப்பலாங்க. So sweet. Yes, I am sweet only. நட்ராஜ், என் கூட கொஞ்சம் வாயே. சொல்லு, என்கிட்ட என்ன மறைக்கிற? நீ சொல்லாட்டி எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும்னே எனக்கு. என்னங்க பண்றீங்க? சர்ப்ரைஸ். கண்ணுல எனக்கு சர்ப்ரைஸ். இன்னைக்கு நான் உன்னை சந்தோஷப்படுத்த. படுத்துக்க படுத்துக்க. இங்கே வெயிட் பண்ண. எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கே வெயிட் பண்றேங்க. எஸ் ஏ சச்சின் டெல்கர் வாட்ஸ் டு திஸ் மேட்ச். கடவுளே, கடைசியா ஆடுவோம் கண்டுக்கு தெரிஞ்சுட்டே. கடவுளே, நீ இவ்வளவு ஆடும் சேரும் இந்த நேரவே பேண்ட் கூட காலை விட்டு போகும் போகும் தூரவே. செஞ்சிட்டாலே செஞ்சிட்டாலே இப்போ தமிழா. வெல்கம் டு சென்னை, எங்க ஊரு. நட்ராஜ் பேபி, பார்க்காத, பார்த்தது போதும், பார்க்காத, பார்த்தது போதும், பார்க்காத. What disgusting. நல்லா ஜூம் பண்ணி க்ளோஸ் அப்ல எடுங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? மூஞ்ச கவி மச்சி. சூப்பர் அழகிடா. ஹாய் மச்சி. என்னடா ஏண்டா அப்படி என்னடா பார்த்துட்டு இருக்க? அசிங்கப்பட்டோ. உலக விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறாரா? இப்போ தெரியுதுரா நீ ஏன் காண்டா இருக்கேன்னு. சாக்லேட், எனக்கு சுகரு. சாக்லேட், தேங்க்ஸ்.
சாக்லேட். தேங்க் யூ. சாருக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும். எச்சி சாக்லேட்னா கூட உங்க ஃபேவரட் போல. என்ன சொல்ல வரீங்க? பிரதர், மாங்காய் ஊறுகானதுக்கு அப்புறம் மறுபடியும் மாங்காய் ஆக முடியாதுன்னு சொல்ல. யூஸ்டு பொருள் கூட உங்களுக்கு பிடிக்குமா சார்? அது பொருளை பொறுத்திருக்கு. அது சரி மச்சி, நீ யூஸ் பண்ற பொருளுக்கெல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல வேல்யூ இருக்குது. சாரிக்கே தான ரொம்ப பிடிச்சிருக்குது. மிஸ்டர் சஞ்சய் ராமசாமி, எக்ஸ்கியூஸ் மீ. அர்ஜுன் ஆக்சன் கேங்க. அர்ஜுனா இல்ல இல்ல, பெங்களூர் ரிச் பாய் அர்ஜுன் தானே. நாங்க ரெண்டு பேருமே அரவிந்த் தேவியாவையும் மாடிக்கு அத்தனை வாட்டி அமுச்சு வச்சிருப்போம். எவ்வளவு வாட்டர் இருக்கும்? போர் இந்த மைன் டூ இந்த ஹேர். அதுக்கு அப்புறம் அப்படி ரெண்டு பேரும் மாடிக்கு போய் ரெடா பண்ணுவீங்க? டேய் சும்மா ரே, ரொம்ப வெக்கமா இருக்கு. எங்க முன்னாடி அடிக்கடி புடி புடி நிப்பாக. தெரிஞ்சே இவ்வளவு பண்ணிருக்கானா? தெரியாம இவ்வளவு பண்ணிருப்ப குசும்பே. இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட கோச்சமே இல்லாம எச்சி சாக்லேட் சாப்பிட்டு இண்டு பேப்பர் பச்சை நிக்கிறிய. உனக்கு ரொம்ப பெரிய சண்டை போற மாதிரி தெரியல. இந்த சண்டையை நம்மளே போய் போட்டுருக்கலாம்டா. இத்தனோண்டு பாடிக்குள்ள இவ்ளோ பெரிய தொண்டையா? நீ ஃபீல் பண்ண. உனக்கு என்ன பிரச்சனை அர்வின்? ஏய் என்ன ஏன் கேக்குற? அவர்தான் முதல்ல நட்டி அடிச்சாரு. போய் சாரா முதல்ல கேளு. அர்ஜுன், வாட்ஸ் ராங் வித் யூ? அவன் மண்டையில் லட்டிட்டு இருக்கு பாரு. தட்ஸ் தி ராங். அப்பல இருந்து இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க திவ்யா. அதனால உன்னை பத்தி ரொம்ப சீப்பா பேசுறாங்க திவ்யா. மிஸ் கிட்ட மாட்டி ஒரு வெக்கமா இல்ல? காட், நீ இப்போ அவனை அடிச்சது என்ன அடிச்ச மாதிரி? அர்ஜுன், எதுவா இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் மேல கை வைக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, புரியுதா? அப்படி சொல்லு திவ்யா. எத்தனை நாள் தான் இவ்வளவு ஜன்னல் வெளியிருந்தே பார்த்துட்டு இருக்க? இப்பதான் கதவை திறப்பாடும். ஒரு நாள் யோ, நீங்க என்ன பண்ற? யார ஃபாலோ பண்ற? அங்கிள், நான் இங்க பிரச்சனை பண்ண வரல. அரவிந்த் எனக்கு எதிரியும் இல்லை. இன்ஃபேக்ட் நாங்க வேற ஒரு சிச்சுவேஷன்ல மீட் பண்ணி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்போம். வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே? அங்கிள், அரவிந்த ஃப்ரீயா விட சொல்லுங்க. திவ்யாக்கு அரவிந்தா பிடிச்சிருக்கு, அரவிந்தா லவ் பண்ணேன்னு சொல்லட்டும், அடுத்த நிமிஷம் நான் ஒதுங்கிறேன். ஆனா நிலைமை அப்படி இல்லையா அங்கிள்? இங்க நீங்க தான் பெரிய மெய்யாளுமா. இதுக்கு நீங்க தான் ஒரு சொல்யூஷன் தரணும். நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா காதலுக்கு ரொம்ப மரியாதை தரவன் போல இருக்கேன். அந்த வகையில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் சேம் டு யூ. இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக. தேங்க்யூ அர்ஜுன், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஹலோ, இப்ப நான் எதுக்கு சிரிச்சேன் தெரியுமா? இப்ப நான் எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லு. சொன்னதாண்டா தெரியும். அப்ப எனக்கு மட்டும் எப்படியா தெரியும்? மேட்டர் சொல்லு. இந்த அர்ஜுன் பையன் தற்கொலைக்கு தானா வந்து மாட்டிட்டான்டா. அவன பாதாள குழியில தள்ளி விட்டுட்டேன். புரியற மாதிரி சொல்லு. நான் ஒரு பழைய மிருதங்கத்தை வாசிக்கலான்னு லெட்டரோட வந்தேன். அர்ஜுன் பையன் ஹெல்ப் கேட்டு வந்தான். நான் அவனை வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி டிவிடி சிங்கத்துல போட்டு விட்டேன். இப்ப சரிட்டமா? யோ, உன்னை என் அப்பன் சொல்றதுக்கு இன்னைக்கு தான் எனக்கு பெருமையா இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். பை. ஒரு சக்தி இடத்த தடுக்குது. அர்விந்த், என் குடும்பத்துல யாருமே போலீஸ் ஸ்டேஷன் வாசல மீச்சிட கூடாது. அர்விந்த், டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா வரியா? நான் உன்ன மாதிரி ஒண்ணு வெட்டி கிடையாது. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி. ஓகே, அது சரி. கட்டிக்கு போறோம், ஊர் மேயிறது கூட தெரியாம பிஸியா இருக்கியா? போலாம்.
சார் ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன சார் இது? இவரே எதுக்கு இங்க உட்கார வச்சிருக்கீங்க? என்னம்மா இந்த ஊர்ல இருக்க காலி பசங்கள நீ தான் சப்ப கட்டா? ஈவ்டீசிங் பண்ணுங்க அங்க உட்கார வைக்காம வீட்டுக்கு போய் விருந்து வைப்பாங்களா? ஈவ்டீசிங்கா? அர்ஜுன் சார் சிம்பு மாதிரி இஸ் எ ஜென்டில்மேன். இங்கிலீஷ்ல பேசுவார் சார். இந்தா இந்த லெட்டர் கொண்டு போய் மாயமரத்துல கொடுத்திருக்கேன். எடு எடுத்து நல்லா சத்தமா படி. அப்பதான் உங்க எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்றேன்னு புரியும். சார் சலை படிடா. மாயா மாயா நீயும் நானும் போலாமா ஹாயா? இல்ல அட்லீஸ்ட் உன் வீட்டுல விதி ரெண்டு பாயா, நான் உன்னை ஆக்கிடுவேன் தாயா. இந்த கவிதை எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன் எவனோ எழுதின மாதிரி இருக்கு. உன் மூக்கு கீழே இருக்குதே அது என்ன வாயா? அதுல ஒண்ணு குடுக்க சுத்துற நாயா நாயா நாயா. என்னடா பழைய இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்க, மேல போறான். இதுக்கப்புறம் ரொம்ப நாராசமா இருக்கு சார். தன் ரத்தம் சதை நாடி நரம்பு எல்லாத்துலயும் மாயவெறி ஏறினால தான் இப்படி ஒரு கொடூர கவிதை எழுத முடியும் சார். ஹவ் சீப் அர்ஜுன், உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. திவ்யா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார். அந்த லெட்டர் நான் எழுதிருப்பேனா? அரவிந்தோட அப்பா தான் எழுதிருக்காரு. உடனே எங்க அப்பா மேல படிய போட்டுருங்க. இவர் கும்முன்னு ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஜம்புலிங்க மாதிரி ஆடி இருப்பாரு. அதான் லெட்டர் கொடுத்து குடும்பத்துக்கு ஒண்ணு கூத்தடிக்க ஒண்ணுன்னு செட் பண்ண பார்த்திருப்பாரு ஜம்புலிங்கம்மா. ஆமா, நீங்க மாயாவை நேரா பார்த்து அவங்க கூட கூத்தடிக்க முடியுமா முடியாதான்னு டிசைட் பண்ணுங்க. கூத்தடிக்க முடியாது போரட்டி, உன்னோட கண்டிப்பா முடியாதுரா. ஹாய் ஆண்டி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னடா மாயா மாயான்னு கடைசியில இந்த ஆயாவை காட்டுறானுங்க. What a woman! You will why say agla? Hey, macho, situation serila? Oh, apni yes ke paila. Daddy, mummy, beetle, lilla, bada bada, yaru mila, bade adu, oma, bulla, bilada. Maida. Ida laur chitti ada. Vesham achi komne ta. Yaru kun solti killa bilala. எனக்குள்ள நீ தேடுற விஷயம் பக்கத்துலயே தான் இருக்கு அரவிந்த். உன்னை வேண்டாம்னு சொல்றவங்களை துரத்தி நீ டைம் வேஸ்ட் பண்ணாத. மேக் ஹே வல் தி சன்ஷைன்ஸ். ஏய் இப்ப என்ன சொல்ல வர? கொழால தண்ணி வரும்போதே பக்கெட்ட வெச்சிடுன்னு சொல்றாங்கப்பா. எனக்கு போதே ஆச்சு பா. யோ டேய் என்னடா ஷிஃப்ட் போட்டு வந்து முறைக்கறீங்க? யோ உன்ன ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுதான் உங்ககிட்ட நேத்து பேசினேன். இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற எனக்கு மறுபடியும் போதே ஆயிடுச்சு. ஏய் நீ இப்ப பேசிட்டு போறது எங்க அப்பா கிட்ட. நான் மட்டும் உன் மாமா கிட்ட நான் சொன்னேன். அம்மா எனக்கு ஒரு சின்ன டவுட், அவர் உண்மையிலே உன் அப்பாவா இல்ல மாமாவா? ஒரே டிக்கெட்ல ஒரே சீட்ல நம்ம ரெண்டு பேரும். உண்மையில ஒரு
ஹலோ ஹலோ நான் பிசிகை பாஸ்கர் பேசுறேன் சாரி பாஸ்கர் பேசுறேன் சொல்லுங்க பாஸ்கர் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லையா அப்ப ஓகே பை அது வந்து ஹலோ ஹலோ சார் எதுமே சரியா புரியல தப்பு எழுந்திருச்சு தப்பு எழுந்திருச்சு அரவிந்த் தம்பி எழுந்திருச்சு அரவிந்த் தம்பி எழுந்திருச்சு இன்னும் என்னப்பா முழிக்கிறீங்க கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க நீங்க அரவிந்த் ஆர் யூ ஓகே நான் ஓகே தான் ஆனா நீங்க யாரு ஏய் நான் தீபாடா தாவா ஏய் திவ்யா யார் இவங்கலாம் இவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸா ஓ நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்கங்களா ஏமா கொஞ்சம் வாங்க ஏம்பா என்ன யாரும் தெரியதா என்னப்பா அதோட 20 இந்த 19 அத வேணும் சொல்லு பாப்போம் ஓ மொக்க நல்ல நல்ல மேக்ஸ்ல மருது நாயகம் அவங்க கிட்ட அல்ஜிப்ரா 5 மார்க்ஸ் அம் கேட்டிட்டு இருக்க ஏய் நிஜமாலே உனக்கு யாரையும் தெரியலையா ஏய் தெரியல ஏ ஏதா பிரச்சனையா ஏன் எல்லாரும் இப்படி சுத்தி நிக்கிறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா எனக்கும் திவ்யாக்கும் கல்யாணம் பார்ட்டி பண்ணலாம் டிசைட் பண்ணோம் எல்லாரும் வாங்களே நீ உட்கார் நீ உட்கார் நீ உட்கார் நீங்க எல்லாம் வாங்க ஃபாலோ மீ அவன் கீழே வந்து தலை அடிபட்டதுல ரொம்ப சாக்காயிட்டான் இப்ப போய் அவங்க கிட்ட நம்ம உண்மையெல்லாம் சொன்னோம்னா பிரச்சனை ஆயிடும் அப்ப அவனுக்கு அமனிஷான் சொல்றீங்களா ஆமாமா இத ஜாக்கிரதையா டீல் பண்ணனும் ப்ளீஸ் நீதாமா கோபப்படாத திவ்யா என்ன நடக்குது ஏதோ சொல்லி சமாளிமா என்ன குசுகுசுன்னு பேசிட்டே இருக்கீங்க அது வந்து இந்த फ्रेंड्स நம்ம கல்யாணத்துக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கங்களா டயர்டா இருக்காங்க அதான் பார்ட்டிய நாளைக்கு வெச்சுக்கலாம்னு பேசிட்டு இருந்தோம் ஓ அப்படியா சார் ப்ளீஸ் சார் நே சாருக்கு பார்ட்டி தள்ளி வைக்கிறது புடிக்கல போல இருக்கு அப்படியே எல்லாம் இல்ல எனிவேஸ் ஐம் அரவிந்த் திவ்யோட ஹஸ்பண்ட் அர்ஜுன் திவ்யோட ஃப்ரெண்ட் சும்மா கலைச்ச ஓகே ஓகே ரிலாக்ஸ் எல்லாரும் டயர்டா இருப்பீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஓகே லெட்ஸ் கோ ஷில்பா பாய் ஷில்பா பாய் பாய் என்ன அப்படி பாக்காதீங்க வெக்கமா இருக்குது ஓ உனக்கு வெக்கலாம் கூட இருக்குதா ஏய் பின்ன என்ன மச்சான் எனக்கும் திவ்யாக்கும் ஃபர்ஸ்ட் நைட் வேற அவ எல்லாரையும் டிஸ்பர்ஸ் பண்ணிட்டு சிக்னல் காட்டிட்டு போயிட்டா நீங்களும் வேற வேலையை பாருங்களேன் நான் போயிட்டு வரேன் மோசமான கும்பல்யா நீங்க அப்படும் பையனும் சேர்ந்து யமன் கிட்ட இருந்து எருமாட்டை ஓட்டுன்னு போயிடுவீங்க பெத்த நீ ஏய் அவன் என்ன சொன்னாங்கிறது எனக்கே புரியல ஏதோ எரும மாடு பச மாடு பஸ் நைட்டுன்னு சம்மந்தமே இல்லையாடா பாதையே இல்லையா ஹே திவ்யா இந்த வீட்ல டிராமாக்கு பஞ்சமே இல்லடி எனக்கு புரியலப்பா டேய் இங்க என்னடா பண்ற நீ ஏன் போய் இப்படி வழிஞ்சிட்டு நிக்கற ஏய் என்ன இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நான் இல்ல இல்ல உள்ள என் ஃப்ரெண்ட் இருக்கா நீ போ ஏய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உன் ஃப்ரெண்ட் வேணா எங்க அப்பாவோட ரூம்ல வேணா வேணா அந்த ஆள நம்ப முடியாது வேணா கீழ கவுச் இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் முடியாது நீ போ ஏய் இரு 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 என்னாச்சு திவ்யா ஏய் வை வை அப்ப நோ கொஞ்சம் ஃபேவன் சரி நான் ஒரு கிஸ் கொடு நோ நோ ஏய் ஒரே ஒரு கிஸ் ஐயோ போயே கிஸ் கிஸ் ஓகே அரவிந்த் நீ வேணா ஊரை ஏமாத்தலாம் நான் உங்க அப்பன்டா அப்பனுக்கே அருணாகர் மாட்டுறது கத்து கொடுக்காத சில் டாட் ரிலாக்ஸ் நீங்களும் பாப்பாக்கு பால் குடிக்க சொல்லி தராதீங்க சாண்டி ரோட்ஸ் கூட இப்படி பாலை பிடிச்சிருக்க மாட்டான்டா என் ஷில்பாவை பாரு ஒரு அரபு குதிரையே அரபிக் செய்கிறதே ஆச்சரியக்குறி காரியக்கார ஓனா கமரு கட்டு பூரா அம்னிஷியான்ற பேர்ல இவன் பண்றது கொஞ்சம் ஓவரா தான் இருக்குல்ல கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஓவரா தான் இருக்கு அரவிந்த்க்கு உண்மையில அம்னிஷியான்னு நீங்க நினைக்கிறீங்களா எனக்கும் அந்த டவுட் இருக்கு ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது
அவங்கிட்ட நீயும் திவ்யாவும் எப்பயோ பிரிஞ்சிட்டீங்கன்னு உண்மை சொல்லிடலாமா? உண்மை சொல்லல, போய் சொல்லி. புரியலையே. நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றது மட்டும் கேளுங்க. அரவிந்த் தான் வாயிலேயே அவன் கம்மிஷன் இல்லை அவனே சொல்லுவான். சொல்ல வைப்போம். ஐயோ என்னாச்சு என்னாச்சு? அட அட அரவிந்த் 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 இன்னைக்கு அந்த சிட்டுக்குருவியை பிடிச்சிட வேண்டித்தான். ரூப்பு தேரா மஸ்தானா பியாரு மேரா தீவான பிரியா, இன்னைக்கு நீ யார் மேல தீவானா? அடி செருப்பால ஒட்டட குச்சியை உடைச்சிரும் பாத்துக்கோ. ஒட்டட குச்சியா? இது வெறும் செடி குச்சுமா? அச்சு வச்சு காதுல விட்டு கொஞ்சிக்கலாம். என்ன வச்சு காது கொடுவியா? நான்லாம் வேட்டியை வரைஞ்சு கட்டா தெரியும்டா. நீ வேட்டியை வரிஞ்சு கட்டினா போட்டுருக்க ஓட்ட ஜட்டி தான் தெரியுது. ரெண்டு லேடிஸ்ல வரங்க ஏறி முடியா? மிஸ்டர் மகேஷ் பாபு. எனக்கும் ஆசைதான், பட் ஐ ஆம் பட்ட பாபு. என்ன பொட்ட பாபுவா? பொட்ட பாபு இல்ல, பட்ட பாபு. ஓகே, இன்னைக்கு போட் ரைட் புக் பண்ணி. நீங்க ரெண்டு பாப்பாஸ் தானா? இல்ல இல்ல, நாங்க வந்துட்டானுங்க. செட்டு தோசை ஐயப்பா, உன் முதுகு பார்த்து மூட் ஆயிடுச்சா? அதான் வாட் இல்ல, அர்ஜுன் சார் தான் நம்மள சேர்ந்து ஃபேமிலியா போலானாரு, அதான் வந்தோம். அர்ஜுன் என்னது இது? நான் தான் சும்மா எல்லாரும் அவுட்டிங் போலான்னு கூப்பிட்டேன். வாட் எவர். ஏய் திவ்யா, ஹாய். முதுகு பார்த்து விழி பார்த்து விழி. சோ சோ நீங்க வந்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கனா என் பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டே சந்தோஷமா வந்துருவேன். கம், நீங்க வாங்க, நம்ம கை பிடிச்சு உட்காரலாம். ரொம்ப வலி. ஓகே தொடங்க. ஓகே வெயிட். நம்ம சந்தோஷமா இருந்தா பிடிக்காதே. சொல்லுமா, எங்கடி இருக்க? எப்ப வர போற? ஆளே காணோம். இதான் உன் வீடு. என்ன மறந்துட்டியா? வெளியே வந்திருக்கோமா? என்ன விஷயம்? அவ வீட்ல இருந்து நீ எத்தனை டேரா போட போற? இன்னும் டிவோர்ஸ் வாங்கல, வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு என்ன இப்ப அழுவுற? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் அழுவுறத நிறுத்தேன் பிளீஸ். நெது அழுவுறாங்களா? உங்க அம்மா நடு மண்டையில நறுக்குன்னு கொட்டு வச்சு உப்பு போட்டு குலுக்கு, மொத்தமா நின்னுடும். எங்க அம்மா அழுவுறது உனக்கு நக்கலா இருக்கா? ஹலோ, ஏங்க எங்களை பிரிக்கிறதுல இருக்கீங்க? சைக்கோ. உங்களை அடக்கிறதுக்கு ஒரு கஜகோல் பாண்டியன் வராமலே போயிட போறான். ஹலோ மிஸ்டர் பாண்டியன். ஏண்டி காலங்கத்தலே நொன்ற? நீ பண்ண வேலைக்கு அப்பா ஒரு மாசம் லீவு. ஷோ சார், கை நடுங்குத. ஐயோ, தண்ணி இல்லையே. கேட்டுருவோம். மேடம் மேடம் சார் மேடம், ஐ வாண்ட் சமசார் மேடம், நீங்க தண்ணி தான் வேணும். எங்க இருக்கு புரிஞ்சலையா? தேங்க்யூ. ஐயோ இல்லையே இல்லையே, தண்ணி ரொம்ப கம்மியா இருக்க. சரி கட்டிக்குது. ஓகே அவ்வளவுதானா? ஓகே. கருமடா, தேங்க் யூ மேடம், வெரி மச். ஆண்டி ஏன் டான்ஸ் ஆடுறாங்க? சரக்கு சாப்பிட்டது நானு, இவங்க ஏன் டக்கறானாங்க? மேடம் மேடம். ஹலோ அபிஷன். ஹலோ ஹலோ அபிஷன். ஹேய், என்ன நடக்குதுன்னே தெரியலடா. தனுஷ் பேசுறா. தனுஷா? அப்ப கன்ஃபார்மா திவ்யா உங்க ரெண்டு பேரும் கிடையாது. திவ்யா ஐ லவ் யூ திவ்யா அவரே உசர் பண்ணிடுவாரு. பேஸ் பேஸ். ஹலோ தனுஷ், மாரி டூலியும் செஞ்சிருவீங்களா? டேய் இது தனுஷ் இல்லடா, இது ஏதோ வீசிங் வந்த நாய். உங்க அம்மாக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நான் பேசுறதை மதிக்காம நாய் வாயில போன் வச்சிருப்பாங்க. உங்க அம்மா ஒரு சூனியக்காரிடி, அவங்க செத்தாதான் நாம நல்லா வாழ முடியும். இந்த போன் என்னப்பா? என்ன அப்படி பண்ண? ஐயோ சண்டை. என்ன பண்ண வேணும்? தண்ணியா இருக்க? தண்ணி தண்ணி. என்ன மாத்துனதுங்க இவ்வளோ சைடிஸ்? ஆடா பாவிலா, வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி இல்லையே. ஐயோ ஆண்டி அவுட் ஆயிரும் போல இருக்கேன். ஒரு சொட்டு தண்ணி இல்லையே, என்ன பண்றது?
ஆபத்துக்கு போகும்ல ஆ கட்டிங்க இன்னும் கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க ஆ இந்த லெவல் மெயின்டெய்ன் பண்ணுங்க ஆ கரெக்ட் டேய் அப்ப வயல என்னடா ஊத்திட்டு இருக்க ஆபத்துக்கு போகும்ல நான் ஆல்கஹால் ஊத்துறேன் ஆ போய்டாங்க டேய் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு நினைக்கிறேன் ஹார்ட் அட்டாக்கா எங்கயோ அமுக்குவாங்கல கூகுள் கிகில் பண்ணி எப்படி சரி பண்றதுன்னு பாறா கூகுளா ஊரும் சர்க்க ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் சார் சமமாடா இருக்குது சார் இங்க காட்டு டேய் என்னடா பயங்கரமா இருக்கு யோ மூட்டு பாறியா ஏங்கிட்டி எங்க அம்மா சாவணும்னு சொல்றான் இவன் என்ன டிவோர்ஸ் பண்ணாம வெச்சு கொஞ்சமா முடியுன்னு ராஜ் ஆமா உடனே பண்ண இது ரொம்ப ராசியான இடம் நிறைய பேருக்கு நானே பைதி முடிச்ச பஞ்சு மிட்டாய் மூடு ஏய் அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டான் கோச்சு கரு திவ்யா நான் கோச்சு கரு இப்ப விஷயம் இல்ல ஐ அம் டன் வித் திஸ் அவனுக்கு குன்னை சொல்லி புரியவை என்ன உண்மை அரவிந்த் ஐ அம் ரியலி சாரி நம்ம பிரிஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு உனக்கு அம்னீஷியா வந்து நீ எல்லாத்தையும் மறந்துட்ட ஏய் என்னடா சொல்றா டிவோர்ஸ் கிவோர்ஸ்ங்கறா திவ்யா சொல்றது உண்மைதான் உன் கல்யாணம் நடந்த வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு உன் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல உன் கல்யாணம் அன்னிக்கே நிறைய நடந்து முடிஞ்சிச்சு 100 வருஷம் இந்த மாப்பிளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும் சோலவனத்தில் ஒரு சோடி குயில் போல தான் காலம் முழுக்க சிந்து பாடணும் உங்க அப்பா எல்லாம் சரக்கு எடுத்து குச்சிட்டாரா மச்சான் பாரு ஏய் ஒண்ணு பிரச்சனை இல்ல மாமா நான் வைன் வரேன் சூப்பர் மச்சி நீ தான்டா நண்பன் ஏய் லூசா நீ ஃபுல்லா குடிச்சிருக்க நான் வண்டி ஓட்டுறேன் நீ என் கூட வா ஜஸ்ட் வெயிட் ஓ நான் போயிடு வந்தறேன் மாமா ஊர்க வாங்கி கோடா ஓகே மாமா ம் சீக்கிரம் ஏய் நீ என்ன பண்ற பாட்டுக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வெச்சினி லைன்ல போய் நில்லு போய் லைன்ல டேய் எல்லாம் ஐட்டடல டேய் 10 மணிக்கு மூட வேண்டிய கடை 9:30 மணிக்கு ஏன்டா மூடுறீங்க உங்க அப்பா பேர் என்ன காந்தியா ஏய் வைன் ஷாப் பசற மோசமான உங்க ஊட்ல சொன்னது இல்ல ஓ ஃபேஸ்ல லெஃப்ட் பாவ வைக்கதுல ஓடு ஐயோ 10 மணிக்கு மூட வேண்டிய கடை 9:30 மணிக்கு மூறியா मोर कैट वाई उड़ रहा है ना उड़े थिया नहीं बिगड़ा हुआ दिया पैसे कहीं बेचता ला सारे बिगड़े हुए वाई लोग तो सीर रंजन रोड़ा नहीं वो डाब यंग बुढ़िया वोड़ी पड़ा वोड़ी पड़ा वोड़ी पड़ा नहीं आज नहीं नेक्स्ट चीज अच्छी आई थी वो तो तुम ब्लैक के नाम से निपप आना पर बेटा ये ना What the hell is wrong with படிச்சவங்க மரியாதையோட வாழணும் நினைக்கிறவங்க யாரும் இப்படி இந்த இடத்துல வந்து சண்டை போட மாட்டாங்க. உன்ன மாதிரி சீப்பானவங்க தான் இப்படி நடந்துக்குவாங்க. அது சீப்பா? இதே சண்டே ஒரு ரேஷன் கடையில போட்டிருந்தா என்ன ஒரு ஹீரோ மாதிரி பாத்துるீங்க. ரேஷன் கடையில சண்டை போட்டா நியாயம், ஸ்வைட் ஷாப்ல சண்டை போட்டா சீப்பா? இங்க சண்டை போட்டு யாரும் அசிங்கப்பட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டதா அவங்களுக்கு தைரியமா இப்படி அநியாயம் பண்றானுங்க. ச்சே! போய் போய் குடிக்கிறதுக்கு இப்படி மூச்சு புடிச்சிட்டு பேசுறியே. யூ டிஸ்கஸ்ட் மீ அரவிந்த். எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்க அம்மா என்கிட்ட மட்டும் ரெண்டு BMW இருந்தா உங்க அம்மா என்ன கல்யாணம் பண்ணிருப்பாங்க அவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி என்கிட்ட பேசுறாங்க ஆமா எங்க அம்மா பணத்தாச புடிச்சவங்க தான் ஆனா என்ன நல்லா வளர்த்து மரியாதையோட இருக்க கத்து கொடுத்திருக்காங்க உங்க அம்மா மாதிரி விட்டு ஓடி போல வாய மூடு திவ்யா எங்க அம்மா பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது உங்க அம்மா பத்தி ஊருக்கே தெரியும் உங்க அம்மா ஊர் மேய போய்ட்டா அப்பன் குடிகாரன் அதே புத்தி தான் உனக்கு லைக் ஃாதர் லைக் சன் வாய மூடு இன்னொரு வார்த்தை பேசுனேன் அப்புறம் அவ்வளவுதான்
யாராவது என்ன தொடர காண முடியாது திவ்யா பயமா இருக்கு திவ்யா நான் சொல்றது திவ்யா திவ்யா ப்ளீஸ் திவ்யா நான் சொல்றது திவ்யா பயமா இருக்கு ப்ளீஸ் திவ்யா திவ்யா ஏய் திவ்யா சே இருடா கடவுள் இருக்கிறாடா ஏன் வச்சுக்க லாக்கி சில நடக்குடே பிளாக் டங்குப்பா அந்த பிளாக்கி என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கோவம்லாம் ஆகக்கூடாது சரியான லூசு கூடமா லூசு கூட லூசு கூடையா அப்படினா இவன் ஒரு டால்டா லூசு கூடப்பா அது உள்ள 10 பீர் பாட்டில் போட்டு எடுத்து போய் கண்டிப்பா உடையும் அதே போல ஒரு பீர் பாட்டில் போட்டு எடுத்து போ உருட்டு உருட்டுன்னு உருட்டிய அதையும் உடைச்சு எதுக்குமே செட் ஆகாது பசங்க எல்லாம் பீர் பாட்டில் மாறிப்பா தப்பா ஒரு லூசு கூட கூட மாட்டா விழுந்து சுக்கு நூறு ஆயிருவா யார பத்திர லூசு கூடன்ற மாப்பு மண்டையா மாப்பு மண்டையா இந்த மண்டைய வச்சு எத்தனை பூ எத்தனை புள்ளைகளை தூக்கி இருக்கேன்னு சொல்ல வந்தப்பா இப்ப இந்த புள்ளைய தூக்கி காட்டுட்டா நீ தூக்கி காட்டுனதுல போறோம் ஒரு ஓரமா போய் துடு போடு பாப்பா தம்பியே சொல்லிடுச்சு ஓரமா போய் துடு போடுமா அடி கொய்யால அம்மிக்கு போன ஐஸ் குச்சி ஓகாரியா அந்த பயம் இருக்கட்ட உனக்கு ஏதாவது ஒண்ணால தாங்க முடியாது ஷில்புமா ஆர் யூ ஓகே பேபி தேங்க் யூ ஓகே அப்புறம் என்னாச்சு அதுக்கு அப்புறம் என்ன கெட்டதுலயே ஒரு நல்லதுங்கற மாதிரி தீபாங்கற ஒரு நல்லது அரவிந்த் கட்சி என்ன சொல்ற நட்ராஜ் அவங்களுக்குள்ள ஏதாவது ஆமா அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணாங்க இன்ஃபேக்ட் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அவன் தலையில அடி படுற வரைக்கும் நட்ராஜ் இந்த மாதிரி விஷயத்துல விளையாடாத ஏய் ஆமா நட்ராஜ் இந்த மாதிரி விஷயத்துல நீ சும்மா விளையாடாத நான் எதுக்குடா விளையாடணும் நீ அம்னிஷா வந்து எல்லastype மறந்துட்ட டவுட் இருந்தா தீபாவே கேளு ஏய் ஐயே ஏய் இவ பார்வே சிரிலிய ஆமா நானு அரவிந்தும் லவ் பண்றோம் என்ன சொல்ற அரவிந்த் உன்ன லவ் பண்றானா ஆமா ஏய் அப்புறம் அரவிந்த் என்ன லவ் பண்றாம் பண்ணல உனக்கு என்ன பிரச்சனை கரெக்ட் தானே அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணா உனக்கின்ன ஏய் திவ்யா அவனு சொல்றதெல்லாம் நம்பாத நம்ம சுத்தி ஒரு சதிவலை நடக்குது ஏய் தீபா ஏன் இப்படி சேம் சைடு கோல் அடிக்குற என்ன இன்னும் நம்பிக்கை வரலையா நான் எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் காட்டலலாத நம்புவியா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸா ஆமா அரவிந்த் உன்னால நான் இது வரைக்கும் ரெண்டு தடவை அபார்ட் பண்ணிருக்கேன் அந்த ரிப்போர்ட்ஸ் வச்சா பாறா வாயிலே கிரீன் பனானாவே இவ்ளோ கேவலமா ஊர் மேஞ்சிட்ட என்னடா என்ன லவ் பண்ற மாதிரி நடிக்கிற நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே அந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்ல இல்ல திவ்யா நீ போய் போய் இப்ப கூட திவ்யா 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 எல்லாரும் என் அம்னீஷியா யூஸ் பண்ணி எனக்கு ஆப்பு வைக்கிறாங்கடி இந்த ஒட்டுமொத்த கும்பலே சரியான சதி கும்பல்டி எனக்கும் தீபாக்குள்ள எதுவும் இல்ல எதுவும் இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும் உனக்கு தான் அம்னீஷியா வாச்சு ஆண்டா எனக்கு அம்னீஷியா இல்ல அதெல்லாம் போய் நான் அம்னீஷியா வந்த மாதிரி நடிச்ச போ நீ எனக்கு கொடுத்த அட்டென்ஷன் எனக்கு பிடிச்சிருந்தது அதான் கண்டினியூ பண்ண ஐ லவ் யூ திவ்யா எனக்கும் தீபாக்கு எந்த பல்சம் லாயர் அரவிந்த் உன்ன நான் விட்டுட்டு போனது கரெக்ட் தானே நீ மறுபடியும் ப்ரூவ் பண்ற எனிவே இவங்க எல்லாம் கேட்ட மாதிரி நீ யார் கூட எப்படி ஊர் மேஞ்சா எனக்கு என்ன பிரச்சனை ஐ கிவ் அ டாம் நீ செத்த கூட ஐ கிவ் அ டாம் என்ன சொல்ற திவ்யா நான் செத்தா நீ சந்தோஷமா இருப்பியா நான் செத்தா நீ சந்தோஷமா இருப்பல நான் சாவறேன் நான் தண்ணியில குச்சி சாவறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க எவனும் சந்தோஷமா இருக்க முடியாதியா எல்லாரும் சேர்ந்து சாக வேண்டியதான் எந்த நேரத்துல சாக போறேன்னு வாய வச்சியோ அப்பே மவனை சுடல்ல சிக்கிட்டப்பையா ஐயோ எல்லாரும் கதையை முடிச்சு எல்லாரும் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு பரலோக போய் சேருங்க ஐயோ ஓரமா போகாதீங்க ஓரமா போகாதீங்க கொடை சாச்சு உங்களை என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் ப்ளீஸ் என்னடி என்ன மன்னிச்சிரு நட்ராஜ் எதுக்குடி உன் பேக்ல மேட்டர் புக் இருந்து சின்ன ஸ்கூல் அசெம்பிளில வச்சு உன் நாசிக்க படுத்தினாங்கல்ல ஆமா ஸ்கூல காரி தூப்பிச்சு அந்த புக் நான் தா படிச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உன் பேக்ல வச்சிட்டு ஐம் சோ சாரி அடி பாவியா திவ்யா என்ன படிச்சிரு திவ்யா உன் மேல இருக்க கோவத்துல நீ டெய்லி குடிக்கிற காபில நான் செத்து போயிடுவேன் ஐம் சாரி எனக்கு சின்ன வயசுல இருந்தே சப்ர பழக்கம் இருக்கு
இப்போ நைட் ஆனா என் விரல சப்பிட்டு தான் தூங்குவேன். ஏ நெல்லா சீ சொல்றாங்க. நீ குடி போதே இல்ல நீ நினைச்சு உன் ஃப்ரெண்டே கிஸ் அடிச்சியா? சாரி சாரி. நான் போதே இல்ல இருட்டுல நீ நினைச்சு நான் உன் ஃப்ரெண்டே கிஸ் பண்ணா சோ சாரி திவ்யா. ஐயோ நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிற மாதிரி அன்னைக்கு என்ன கிஸ்ஸே அடிக்கல. அவர் போதே நீங்க இருட்டுல நீங்க தான் மாறி மாறி உங்களே நீங்க கிஸ் அடிச்சிட்டீங்க. சரி பிரதர் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஷில்பா கிடையாது. என் உண்மையான பேரு சுந்தரம். நான் பொண்ணா மாறதா வெளியூர் போனதே. ஆண்டவா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இந்த சுழல நிறுத்தி இருக்க கூடாதா? இந்த கன்றாவில கேட்காம இருந்திருப்பேனே. வந்து சேர்ந்துச்சுங்க நல்லா. ஐயோ காதே பொசுங்கிச்சுப்பா. நான் இப்ப கொடுத்த ஷாக்ல நட்டு என் பக்கமே வர மாட்டான். நீ ஒரு லூஸ். என்ன நேரத்துல விளையாடுறதே இல்லையா? ஏய் திவ்யா நான் சொல்றது கேளு. ஏய் உன் கூட கொஞ்ச நேரம் பேசணும் ப்ளீஸ். நான் அர்வின் ப்ளீஸ் என்ன டார்ச்சர் பண்றத நிறுத்த. ஓ திவ்யா இப்ப நடந்ததெல்லாம் என்னால ஜீரணிக்கவே முடியல. அப்படியே நான் சொல்றது கேளு திவ்யா. எனக்கு தீபா ஒண்ணு இல்ல. சரி நான் சொல்லி நான் எவ்வளவு புரிய வைக்கிறது திவ்யா. காம் டவுன் திவ்யா. நீ ஓவர் ரியாக்ட் பண்ற. நீ சுந்தர நீ ஸ்டில் பண்ற திவ்யா. ப்ளீஸ் திவ்யா நான் சொல்றத கேளு திவ்யா. வாட் உங்க அம்மாக்கு? எங்க அம்மாக்கு என்ன? கடைசி உங்ககிட்ட தான் பேசியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க. என்னாச்சு? ஹார்ட் அட்டாக். எங்க அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? திவ்யா வா போலாம். முதல்ல போய் அம்மா பாப்போம் வா. எப்படி மார்க்கு? ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு என்னமா ஆச்சு?
பார்க்கும் திசையெல்லாம் நீ வரைந்த காதல் தோன்றுது சேர்க்கும் விதி என்று நான் நினைக்க காலம் ஓடுது என் கண்ணீரிலும் உன் சிரிப்பை தான் தேடி பார்க்கிறேன் நான் கண் மூடிய உன் விழிகளில் மூழ்கி போகிறேன் நீ தொலைந்தாயோ நான் தேடி தேடி வருவதற்கு நீ தொலைந்தாயோ நான் உன்னை தேடி வருவதற்கு நீ தொலைந்தாயோ நான் தேடி தேடி வருவதற்கு நான் இருந்தால் உன்னோடு என் ஆயும் நீளுமடி பேக்ஸெல்லாம் வச்சுட்டு நீ போய் திவ்யா கூட்டிட்டு வா டேய் இது நாய் வந்து காரை தோத்துற கதை அந்த நாயால் அந்த காரை பிடிக்கவும் முடியாது அப்படியே பிடிச்சாலும் அதுக்கு ஓட்டவும் தெரியாது அந்த மாதிரி தான் கதையும் வேண்டாம் யார் யா நீ நான் நீங்க டிவோர்ஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிருப்பேன் நீங்க நான் அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத அவளை திரும்ப வரவை அப்படி இப்படி நான் போட்டு கொலை பண்ணீங்க இப்ப நடனா நாய்க்கு கார் ஓட்ட தெரியாது கால தூக்க தெரியாது டைலாக் உட்கார் உட்கார் உன் கோவம் என்னங்கிறது எனக்கு புரியுது டேய் ரொம்ப பிடிச்சவங்களை வர்றது வேதனையான விஷயம் தான் ஆனா உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறவங்களை பிடிச்சி வைக்கிறது அதை விட ஜாஸ்தி வேதனை தரண்டா என் லைஃப்பில் நான் ரொம்ப விரும்புகிறவங்க எல்லாரும் என்னை விட்டு போகணுன்னு இருக்க போல பெத்த அம்மாவே என்னை விட்டு போகும்போது பாதியில் வந்தவளை என்னத்தை சொல்ல வாய் முறா உங்கள் அம்மாவை பற்றி யாரும் வேணால் பேசலாண்டா நீ பேசக்கூடாது அவன் போனது காரணமே நீ தான்டா உனக்கு 3 வயசு இருக்கும் நீ எல்லாம் ஆம்பளை பசங்க மாதிரியே அம்மா செல்லமாவே வளர்ந்து அவளுக்கு நீ என்ன உயிரா பொக்கிசமாக வச்சு தினந்தோறும் கொண்டாடுவோம் ரொம்ப நல்ல பாவம் நம்ம ரெண்டு பேர்த்த பார்த்துக்க தெரிஞ்ச அவளுக்கு அவளை பார்த்துக்க தெரியல ஒரு நாள் தலை சுற்றுதுன்னு படுத்தவதான் அப்படியே படுத்த படுக்கி ஆயிட்டான் அம்மா செல்லமாவே இருந்த நீ அவ சாகிறத பார்த்தா அவ மனசு உடஞ்சு போயிட்டேன்னு நினைச்சு அவ்வளோ பெரிய வழியை என் குழந்தைக்கு கொடுக்க வேண்டான்னு நினைச்சு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டு அனகாங்க செத்தான் அவளை நினைச்சு என்ன அழுதுட்டாண்டா இருக்கேன் ஆனா நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக தான் நான் ஜாலியா இருக்கேன் ஒருத்தாங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு இல்லை கொண்டாடுறதுக்கு
என்ன தோரம் கொண்டாடு. Get me a new bowl of soup. I'll replace it. Janava sir karchu. Amma, appa. Divya. Vanakkam. Divya. Vanakkam uncle. Inge va. Oh, na nenchadha vida romba alaga irukke. Okkaruma. Thanks aunty. Na romba happy. Enakku eppovume ivu edho vella kari prandi odi poiduvanu ungra oru bayam irundite irukum. Ha na unna paathadukku appuram da enakku nimmadiyave irukku. Enna or lachanam. Romba alagu. Thanks aunty. Neengalum alaga da irkinga. Thank you so much. Aama aama. Correct da. Amma pesikitte irunga. Sari sari. Hello. So, kalyanathukku munadiye oor sutha aarambichitingla ko? Avandam paiye. Aama. Unakku enna vanduchu? Konja kuda koocho illama senda loot adichirukke? துள்ளி கூட வெக்கமே இல்லையா உனக்கு? எஸ்கியூஸ் மீ மேம். எஸ் சூ. வெச்சிட்டு போ. சரி. ஏதோ பையன் ஆசைப்பட்டுட்டா. ஆமாமா. கல்யாணத்தை எப்படி மா பிளான் பண்ணிருக்கே? இல்ல அதே முடிச்சிட்டியா? அம்மா கல்யாணத்தை சின்னதா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டு நடத்தலாம்னு சொல்லிருக்காங்க. உனக்கு எல்லாம் கல்யாணங்கிறது ரெண்டு மூணு தடவை நடந்து முடிஞ்சிருக்குமா? அதனால சின்னதா தான் பண்ணலாம்னு யோசிப்பீங்க. ஆனா ஏன் பையனுக்கு அப்படி இல்லையே? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கெல்லாம் கல்யாணங்கிறது ஒரு தடவை தான் பண்ணுவோம். அவன் சின்ன வயசுல ஓட்டின சைக்கிள்ல இருந்து அவன் இப்ப வச்சிருக்கிற ஆடி கார் வரைக்கும் எல்லாமே பிராண்ட் நியூ ஃபர்ஸ்ட் ஹேண்ட். லைஃப் பார்ட்னர் தான் இப்படி அமைஞ்சிருக்கு. அருவத் இப்படி இங்க இருந்தா என்னடா பண்ணிருப்ப? என்ன மாமா எல்லாத்துக்கும் மண்டே மண்டே ஆடிட்டு இருக்க மொக்க மட்டமா உன்ன மாதிரி தலையாட்டி வாழ்றதுக்கு செகண்ட் ஹேண்ட் இல்ல 10வது ஹேண்டா கூட இருந்து நினைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாம். அச்சுச்சோ என்னாச்சு? நல்லா சிரிச்ச முகமா இருந்தீங்களே. எச்சி துப்பிட்டே யோசிக்கிறீங்களா? நான் உங்க முன்னாடி துப்புனா ஓகே. இதே சூப்ல உள்ள இருக்கிற ஷெஃப் துப்பி இருக்கலாம். அப்புறம் அந்த பெயிட்டர் ஒருத்தனை திட்டினீங்களே
அவன் துப்பி இருக்கலாம். ஆனா சூப்பர் பாருங்களே, பிராண்ட் நியூவா, ஃபர்ஸ்ட் ஹேண்டா, உங்களுக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு. எல்லாமே நம்ம மனசு பொறுத்து தாங்க இருக்கு. எண்ணங்கள் தான் வண்ணங்கள், புரியுதா? ஆ மாமா, இன்னொரு விஷயம், நீங்க குடிக்கிற சூப்பு ரொம்ப பழைய சூப்பு. ஆமா ஆமா, பாத்துங்க. உங்க பையனையும் வீட்டையும் சந்தோஷமா வச்சுக்கிற ஒரு பொண்ணா எதிர்பாருங்க. நீங்க இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வாலாற்ற நாய் எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா ஐ அம் சோ சாரி. இந்த நாய்க்கு கோவம் வந்துச்சுன்னா நேர குறவழியா தான் பிடிக்கும். சேரா திவ்யா, லைஃப்ல ரொம்ப கால்குலேட்டிவா இருக்காத திவ்யா. சின்ன வயசுல இருந்து நீ கட்டிக்க போற இப்படிதான் இருக்கணும்னு மனசுல செதுக்கி செதுக்கி ஒரு ஆசை வச்சிருப்பல, அதான் நீயும் நானும் பத்திரிக்கையில பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியும். ஆனா ரியாலிட்டியில இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கலாம் அரவிந்த். அவனை தான் நீ லவ் பண்ற. சோ லைஃப்ல உனக்கு என்ன தேவைன்றதுல ரொம்ப கிளியர் ஆயிரு, கன்ஃபியூஷன் வேண்டாம். இல்லைனா இந்த மாதிரி பசங்க டாய்லெட்ல உட்காந்து உப்பாரி தான் வைக்கணும். பிரதர், சன் செட் ஆகுதுல சார்கா, உன் நிலைமை நினைச்சா எனக்கும் பாவமா தான் இருக்குது. பரவாயில்ல, ஃப்ரீயா விடு. வாழ்க்கையில் என்னைக்கு நிரந்தரமாக இருக்குது, இது ஒன்று தான். சந்தோஷத்தில், துக்கத்தில், சல்லாபத்தில் ஏன் நீ சாம்பதோட கூட வரும்ப்பா. என்னையாவது எனக்கு பாட்டிலாக பிட்டான முடிவு எடுக்கிற நிலமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்ணை மூணு கரெக்டாக பாட்டில் தான் கரெக்டாக காட்டுவோம்ப்பா. வாழ்க்கையில் சூசரத்த என்னம்மா சூப்பராக சொல்கிறாயா? சூப்பர்ண்ணா, மித்திரை வச்சு காசு தான் எடுத்துக்கோ. பார்த்தல ஹலோ பிரதர், பிரதர் ஜில்லு நாங்கள் எடுத்துட்டு போவோம். உங்ககிட்டலாம் அட்வைஸ் வாங்குற அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சுல, அதை நினச்சாதான் காண்டா இருக்கு. நான் மூட்டு போறதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. ஏய், எத்து பிச்சில வேடா, சட்டைய மாத்தின சாயங்காலம் வருவான் போயிடவன். புரிஞ்சுக்கிட்டான் நீ வரைந்த காதல் தோன்றுதே ச
சேர்க்கும் விதி என்று நான் நினைக்க காலம் ஓடுது. இல்ல திவ்யா, ஏன் தெரியல, பட் முடியல. உன்னை எப்படியாவது திரும்ப வர வைக்கணும்னு நிறைய லூஸ்தனமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நேற்று நீ என்னை விட்டு போகும்போது தான் ஏதோ ஒன்று உள்ள உடஞ்சிடுச்சு. மாறிடுச்சு, வேற மாதிரி ஃபீல் ஆகுது திவ்யா. இந்த ஃபீலிங் எப்போ மாறும் தெரியல, மாறுமான்னு கூட தெரியல. கண்டிப்பா மாறும். எவ்வளவு நானானாலும் என்ன ஆனாலும் நீயும் நானும் தான் ஆரம்பித்து எப்பவுமே நீயும் நானும் தான். அப்படி சொல்லு திவ்யா, பவர் ரேஞ்சர்ஸ் இவ்வளவு சொல்றோம், அந்த எச்சி சாக்லேட் படிச்சு கா ஜிங்கா போப்பா ஜிங்கா. சாரி வந்து அர்ஜுன் அவளோட புருஷன் இது இல்லாம எங்களுக்கு ஒரு சைடு கிச்சு உச்சு கச்சக்கா ஜிக்கு சக்கர சுக்காக்கி ஜிக்காக்கி ஜூ. ஓகே ஒன் மோர் பாஸ். ஏய் அவ ஏட தடிக்கு விழுந்தா சர்ப்ரைஸ் பண்ண சொன்னா சனிய மாதிரி பண்ணிட்டு போகுது. இல்ல எல்லாம் கரெக்டா இருக்காங்க, நீ தான் கெடுக்கிறது எல்லாத்தையும். உப்ப குடுமி, 30 வருஷம் கழிச்சு எல்லாம் கலண்டு விழுந்துடா. அவ யார பாத்து முட்டாள்னு சொல்லிட்டு போறா? ஏய் நீ இப்ப பேசிட்டு இருக்கிறது எங்க அப்பாவை பார்த்து. ஏய் கட் கட் கட்.